हरे रामा हरे रामा 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 हरे हरे, हरे कृष्णा 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 हरे हरे, हरे रामा 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 हरे हरे, हरे कृष्णा 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 हरे हरे, हरे रामा 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 हरे हरे, हरे कृष्णा 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 हरे हरे, हरे रामा 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 हरे हरे, हरे कृष्णा 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 हरे हरे, हरे रामा 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 हरे हरे, हरे कृष्णा 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 हरे हरे, हरे रामा 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 हरे हरे, हरे कृष्णा 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 हरे हरे, हरे रामा 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 हरे हरे, नमो विष्णु पादाया कृष्ण प्रस्थाया भूतले श्रीमते भक्ति वेदांत स्वामी नामिने, नमो विष्णु पादाया कृष्ण प्रस्थाया भूतले श्रीमते भक्ति वेदांत स्वामी नामिने, नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे, निर्विशेषा शून्यवाते पाशत्यादेशदारिणे, जय श्री कृष्णा चैतन्या प्रभु नित्यानंदा, श्री अद्वैत श्रीवासदी गौर भक्तवृंदा, जय श्री कृष्णा चैतन्या प्रभु नित्यानंदा, श्री अद्वैत गदाधर श्रीवासदी गौर भक्तवृंदा, हरे कृष्णा 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 हरे हरे, हरे रामा 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 हरे हरे, हरे कृष्णा 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 हरे हरे, हरे रामा 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 हरे हरे, हरे कृष्णा 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 हरे हरे, हरे रामा 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 हरे हरे, हरे कृष्णा 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 हरे हरे, हरे रामा 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 हरे हरे, जयो नित्ताय गौरंग जयो नित्ताय गौरंग जयो नित्ताय गौरंग जयो नित्ताय गौरंग जयो कृष्ण बलराम जय कृष्ण बलराम जय कृष्ण बलराम जय कृष्ण बलराम, जय राता कृष्ण चंद्र राता कृष्ण चंद्र राते, जय प्रभु पदा जय प्रभु पदा प्रभु पदा जय प्रभु पदा, श्री श्री हरिनाम संकीर्तनम की जय, श्रील प्रभुपाद की जय। हरे कृष्णा माता जी।
हरे कृष्णा, थैंक यू। हरे कृष्णा माताजी, हरे कृष्णा, प्रणाम्स। नडत प्रणाम माताजी। माताजी क्लास स्टार्ट करना ना। हाँ पढ़ लो, जस्ट अ सेकंड। हरे कृष्ण माता जी, हरे कृष्णा, जस्ट अ सेकेंड प्लीज। ஓகே ஸ்டார்ட் பண்ணலாமா? பகவத்கீதை உண்மை ஒரு ஓம் அஜ்ஞான திமிராந்தஸ்ய ஞானாஞ்சன சலாகையா சக்ஷுஷுரன்மிலிதம் யேன தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ முகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்காயதி கிரிம் யத்கிருபா தமஹம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீசைத்தன்யம் ஈஸ்வரம் நம ஓம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரஸ்தாய பூதலே ஸ்ரீமதே ஜெயபதாக ஸ்வாமின் நிதி நாமினி நமோ ஆச்சாரிய பாதாய நிதாய கிருபப்ரதாயினே கௌரகதா தாமதாய நகர கிராம தாரிணே நம ஓம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரஸ்தாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமி நிதி நாமினே நமஸ்தே சாரஸ்வதி தேவி கௌரவாணி பிரச்சாரிணே நிர்விசேஷ சூன்யவாதி பாஷாத்ய தேசதாரிணே ஜய ஸ்ரீ கிருஷ்ண சைதன்யா பிரபு நித்யானந்தா ஸ்ரீ அத்வைத கதாதரா ஸ்ரீவாசதி கௌர பக்த விருந்தா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே ஓகே சோ இன்னைக்கு ஸ்ரீமத் பகவத்கீதை 18வது அத்தியாயம் 67வது பதம். இதம் தே நாதபஸ்காய நாபக்தாய கதாச்சன நாசாஷ ருஷிவே வாச்யம் நசமாம் யோ அப்யச்சு பிஸ்யதி. இதம் இதனை தே உன்னால் என்றுமில்லை அதபஸ்யா தவம் புரியாதவர்களுக்கு ந என்றுமில்லை அபக்தயா பக்தன் அல்லாதவனுக்கு கதாச்சன எந்த நேரத்திலும் நா என்றுமில்லை ச மேலும் அசுஸ்ருஷவே பக்தி தொண்டில் ஈடுபடாதவனுக்கு பத்தியம் கூறப்படுவது நா என்றுமில்லை ச மேலும் மாம் என்னிடம் யாரொருவன் அப்யுசஸ் அப்ய சுயதி பொறாமையுள்ளவனோ. மூணு முறை படிச்சிடலாமா பதத்தை? இதம் தேநாத பஸ்காய நா பக்தாய கதாச்சன சாஷஸ் ரூஷவே வாச்சியம் நச்சமாம் யோ அப்யு சுயதி. இதம் தே நாத பஸ்தாய நா பக்தாய கதாச்சன நா சாஷஸ்ரு ஷவை வாச்யம் நசமாம் யோ அப்ய சூயதி. மொழிபெயர்ப்பு: இந்த ரகசிய ஞானம் தவமில்லாதவர்களுக்கோ பக்தி இல்லாதவர்களுக்கோ பக்தி தொண்டில் ஈடுபடாதவர்களுக்கோ என் மீது பொறாமை உள்ளவர்களுக்கோ ஒருபோதும் விளக்கப்படக்கூடாது. ஒரு முறை யாராவது படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பொருளுரை: அறநெறிகளின் கீழ் தவம் புரியாத கிருஷ்ண உணர்வில் பக்தி தொண்டாற்ற முயலாத
தூய பக்தருக்கு சேவை செய்யாத நபர்களிடம் ஞானத்தின் இந்த மிக மிக இரகசியங்கள் பகுதியை கூறக்கூடாது. அதிலும் குறிப்பாக கிருஷ்ணரை ஒரு சரித்திர புருஷராக மட்டுமே கருதுபவர்களிடம் கிருஷ்ணருடைய பெருமையை கொண்டு பொறாமை கொள்பவர்களிடமும் இது உரைக்கப்படவே கூடாது. இவ்வாறு இருப்பினும் கிருஷ்ணரின் பொறாமை கொண்டு அவரை வேறிடமாக வழிபடும் அசுரத்தனமான நபர்கள் சில சமயங்களில் வருமானம் ஈட்டுவதற்காக பகவத்கீதைக்கு வேறு வழிகளில் விளக்கம் கொடுக்கும் தொழிலை மேற்கொள்வதை நாம் காணலாம். ஆனால் கிருஷ்ணரை உண்மையாக புரிந்து கொள்ள விரும்பவர்கள் பகவத்கீதையின் மீதான அத்தகைய கருத்துரைகளை தவிர்க்க வேண்டும். புலன்களை சார்ந்து வாழ்பவர்களால் பகவத்கீதையின் நோக்கத்தை புரிந்து கொள்ள முடியாது. அவ்வாறு புலன்களை சார்ந்து வாழாமல் வேத நூல்களில் விதிக்கப்பட்டுள்ள நெறிகளை முறையாக பின்பற்றினாலும் பக்தனாக இல்லையெனில் கிருஷ்ணரை புரிந்து கொள்ள முடியாது. ஒருவன் தன்னை கிருஷ்ணரின் பக்தனாக கூறிக்கொண்டாலும் அவன் கிருஷ்ண உணவின் செயல்களில் ஈடுபடவில்லையெனில் கிருஷ்ணரை புரிந்து கொள்ள அவனாலும் முடியாது. நானே முழுமுதற் கடவுள், எனக்கு சமமானதோ என்னை விட உயர்ந்ததோ எதுவும் இல்லை என்று கிருஷ்ணரை பகவத்கீதையில் விளக்கியிருப்பதால் அவர் மீது பொறாமை கொள்பவர்கள் பலரும் இருக்கின்றனர். அவ்வாறு பொறாமைப்படும் அவர்களால் பகவத்கீதையை புரிந்து கொள்ள முடியாது என்பதால் அதனை அவர்களுக்கு கூறக்கூடாது. நம்பிக்கையற்ற நபர்கள் பகவத்கீதையையும் கிருஷ்ணரையும் புரிந்து கொள்வது சாத்தியமல்ல. அதிகாரபூர்வமான தூய பக்தரிடமிருந்து கிருஷ்ணரை புரிந்து கொள்ளாமல் பகவத்கீதையை விளக்கமளிக்க யாரும் முயலக்கூடாது. ஹரே கிருஷ்ணா. ஹரே ராமா ராம ராமா ஹரே 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 கிருஷ்ண ஹரே. நன்றி நன்றி பிரபு சொன்னதுக்கு. நன்றி. சோ இங்க வந்து ஒரு ஜோடியான பதங்களை நம்ம பார்க்க போறோம். இந்த மாதிரி நம்ம நிறைய ஜோடியான பதங்கள், சில சமயங்கள் நான்கு ஒன்றான பதங்கள் இந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கோம். அதுல வந்து ஒரே கருத்தை வந்து வேறு வேறு கோணங்கள்ல வந்து கிருஷ்ணர் வந்து பதில் அளிப்பார். நாலு சிலது பாத்தீங்கன்னா இதை செய்ய முடியவில்லை என்றால் இதை செய்ய முடியவில்லை என்றால் இதை செய்ய முடியவென்ற அப்படி சொல்றாரு. முதல்ல மனதையும் உன்னுடைய புத்தியையும் எனக்கு அர்ப்பணிப்பாயாக, அது முடியவில்லை என்றால் என்னுடைய சேவையில் நீ ஈடுபடுவாயாக, அதை எனக்கு செய்ய முடியவில்லை என்றால் பிறகு உன்னுடைய செல்வங்களை ஈட்டிய செல்வங்களை எனக்கு அர்ப்பணிப்பாயாக, அதுவும் முடியவில்லை என்றால் உனது செல்வங்களை மற்றவர்களுக்கு தான் அளிப்பாயாக. இந்த மாதிரி வந்து வரிசையா நாலு சொல்வார். அதே மாதிரி நாலு பேர் சரணடைபவர்கள், நாலு பேர் சரணடையாதவர்கள் அந்த மாதிரி சொல்வாரு. அந்த மாதிரி பார்க்க போனா இப்ப வந்து இந்த ரெண்டு ஸ்லோகங்களும் ஒரு ஜோடியான ஸ்லோகங்கள். இதுல பாத்தீங்கன்னா இந்த பதத்துல என்ன சொல்றார் கிருஷ்ணர்னு பாத்தீங்கன்னா, இந்த ரகசியமான ஞானம் தவம் இல்லாதவர்களுக்கோ பக்தி இல்லாதவர்களுக்கோ, அதாவது பக்தி தொண்டில் ஈடுபடாதவர்க்கோ, என் மீது பொறாமை உள்ளவர்களுக்கோ ஒருபோதும் விளக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. அப்போ இது இந்த 67 இப்ப 68 நம்ம இப்ப பார்க்க போறோம். அது வெறும் மொழிபெயர்ப்பு மட்டும் பாத்திரலாம். இந்த பரம ரகசியத்தை எனது பக்தர்களிடம் விளக்குபவனுக்கு தூய பக்தி தொண்டு உறுதிப்படுத்தப்படுவதோடு அவன் இறுதியில் நிச்சயமாக என்னிடம் திரும்பி வருகிறான் அப்படின்னு சொல்றாரு. அப்ப பாத்தீங்கன்னா இரண்டாவது பதத்துல என்ன சொல்றாருன்னா, என் பக்தர்களுக்கு இதை விளக்க வேண்டும். யார் இந்த பக்தனுக்கு விளக்குறாரோ, இந்த பரம ரகசியம் விளக்குகிறார்களோ அவர்களுக்கு தூய பக்தி உறுதிப்படுத்தப்படுது. இரண்டாவது, இறுதியில் நிச்சயமாக கிருஷ்ணரிடம் திரும்பி செல்வார்கள். அப்ப இந்த பகவத்கீதையை போதிப்பவர்களுக்கு இந்த மாதிரி ஒரு பலன். அப்ப யாருக்கு போதிக்க வேண்டும் என்றால் பக்தர்களுக்கு போதிக்க வேண்டும். சரி, அப்ப என்னங்க பக்தர் இல்லாதவங்க தானே பக்தர் ஆவாங்க, அப்ப எப்படி பக்தர் அல்லாதவங்களுக்கு போதிக்க கூடாதா? அப்படி இல்லை. யாரிடம் போதிக்க கூடாது என்றால் இந்த ரகசிய ஞானம் தவம் இல்லாதவர்களுக்கோ பக்தி இல்லாதவர்களுக்கோ, பக்தி தொண்டில் ஈடுபடாதவர்க்கோ, மீது பொறாமை உள்ளவர்களுக்கோ ஒருபோதும் விளக்கப்படக்கூடாது
அதாவது பகவத்கீதையில பெரும் ரகசியங்கள் அடங்கி இருக்கின்றன. அந்த ரகசியங்கள் வந்து கிருஷ்ணர் இரண்டு இடத்துல வந்து இதை வந்து குறிப்பிட்டு சொல்றாரு ரகசியம் அப்படின்னு. ஒண்ணு வந்து சொல்ற ராஜ வித்யா ராஜகுக்யம் பவித்ரம் இதமுத்தமம் பிரத்யக்ஷாவகமம் தர்மம் சுசுகம் கர்த்தும் அவ்யயம். ராஜ வித்யா ராஜகுக்யம், இது வந்து ராஜகுக்யம்னா ராஜ ரகசியம். ராஜ ரகசியம், ரகசியங்கள் நிறைய இருக்கலாம் இந்த உலகத்துல, ஆனா எல்லா ரகசியங்களுக்கும் ஆனால் அந்த ரகசியம் பாத்தீங்கன்னா தேவையில்லாத அரசியல் அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயமாகவோ அல்லது எந்த ஒரு பிரயோஜனத்துக்கு இல்லாம இருக்கும். ஆனா இந்த ரகசியம் எப்ப ஏற்பட்டதுன்னா ராஜ வித்யா, எல்லா படிப்புகள் வித்யாக்களிலும், வித்யா என்பது படிப்பை குறிக்கிறது, கல்வியை குறிக்கிறது, அறிவை குறிக்கிறது, அதில் மிக உயர்ந்த அறிவு பகவத்கீதை. இப்போ ஏன்னா பல ரகசியங்களை வந்து கிருஷ்ணர் அதுல வெளிவிடுறார். என்ன ரகசியம்? என்னுடைய பக்தனா மன்மநாபவமத் பக்தோ மத்யாஜாம் ஜீமாம் நமஸ்குரு மாமே வைஷ்யசி சத்யம் தே பிரதிஜானி பிரயோசிமே. அத்தி அற்புதமான ரகசியங்கள் என்னன்னா, முழுமுதற் கடவுள் அனைத்தையும் கட்டுப்படுத்த வல்லவர், அனைத்தையும் எல்லாமே அவர் கட்டுப்பாட்டுக்குள்ள, அவர் இன்றி ஒரு அணு கூட அசையாது, எல்லாவற்றையும் கட்டுப்படுத்தக்கூடிய முழுமுதற் கடவுளை நாம் கட்டுப்படுத்த முடியும். அந்த ரகசியத்தை ரகசியமா தான் சொல்றாரு, ஓப்பனா சொல்றது இல்ல. மற்ற எல்லா விதமான யோக முறைகளையும் விளக்கி குழப்பி ஆனால் அர்ஜுனன் கடைசியில் அர்ஜுனன் கேக்குறது நம்ம சொன்னோம் ரொம்ப முக்கியம். கடைசியில என்ன சொல்றார் மன்மநாபவம் அற்பகோ, ப்ரீவியஸ் நீங்க பார்த்திருப்பீங்க, இதுக்கு ஜஸ்ட் இதுக்கு முன்னால் நேத்து நீங்க பார்த்த பதம் அதுதான் வந்து என்னன்னா, என்னுடைய சர்வதர்மான் பரித்யஜ மாமேகம் சரணம் ரஜ அஹம் துவாம் சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மா சுஜ சர்வ பாபேபியோ மோக்ஷை. எல்லாருக்கும் என்ன வேணும்னா துக்கம் இல்லாத ஒரு வாழ்க்கை வேணும். அப்ப துக்கம் எங்கிருந்து பிறக்கிறது? துக்கமில்லாத, கஷ்டமில்லாத, வருத்தமில்லாத, துன்பமில்லாத வாழ்க்கை வேணும், அமைதி வேணும்னு நினைக்கிறத விட ஆனந்தம் வேண்டும். இது எல்லாருக்கும் ஆசை தானே, சந்தோஷம் வேணும், ஆனந்தம் வேணும், இதுதான் எல்லாருடைய ஆசை. அப்ப ஆனால் அது கிடைக்க மாட்டேங்குது, துக்கம் வருது, துன்பம் வருது, கஷ்டம் வருது, வருத்தம் வருது, கவலை வருது. சோ ஏன் துக்காலயம் சாஸ்வதம், இது எங்கிருந்து பிறக்கிறது இந்த துக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, துக்கம் வந்து நம்மளுடைய நடவடிக்கைகளின் பலன். பாவத்திலிருந்து தான் துக்கம் பிறக்கிறது. பாவம், பாவம் என்பது பல விதத்துல இருக்கு. கூட்டம், பீஜம், பிராரப்தம், அப்ராரப்தம். அதாவது என்னன்னா, செய்யவே இல்லை இன்னும், பாவம் இனிமேதான் செய்ய போறேன், மனசு அளவுல இந்த ஒருத்த வந்து திட்டம் போட்டுறான், செயின் அறுத்துட்டு ஓடலாம், இல்ல வந்து கொள்ளையடிக்கலாம், இல்ல கொலை பண்ணலாம், இந்த மாதிரி அவனுக்குள்ள எண்ணம் தோன்றும் பொழுதே வந்து அது வந்து விதையாக இன்னும் இருவாகவில்லை, விதையாகவே இல்லை, ஆனால் பாவம் ரெடியா இருக்கு விதையாக. அடுத்தது பீஜம், பீஜம்னா அது விதையாகி விட்டது, அதற்கான காரியங்களில் அவன் ஈடுபட ஆரம்பித்து விட்டான். மாமிசம் சாப்பிடலாம் நினைக்கிறான், அவ்வளவுதான், மாமிசம் சாப்பிடலாமா வேண்டாமான்னு. அப்ப அந்த நினைக்கும் அது வந்து ஆரம்ப நிலை, அதாவது இன்னும் தோன்றாத நிலையில் இருக்கக்கூடிய பாவம். பிறகு அதற்காக பணத்தை சேமிக்கிறான், பைய எடுக்கிறான், வெளியில கிளம்புறான், பெட்ரோல் போடுறான். அப்படின்னாலே அவன் எதுக்குன்னா ஒரே கான்சியஸ்னஸ் மாமிசம் வாங்கணும். அப்போ அந்த மாதிரி அது வந்து விதை நிலையில எப்ப வருதுன்னா, அவன் காசை கொடுத்து இந்த பையில மாமிசத்தை வாங்கிய நிலைமையில் பீஜம் அப்படிங்கிற நிலைமையில அந்த பாவமானது முதிர்ச்சி பெறுகிறது. அடுத்தது அதை வாங்கி வந்து சமைச்சு எல்லாம் பண்ணியாச்சு, எல்லாம் பீஜ நிலையில இருந்து மெது மெதுவாக, பீஜம்னா விதை. அப்ப கர்மம் அப்படிங்கிறது என்னன்னா, நம்மளுடைய நடவடிக்கைகள். அந்த நடவடிக்கைகள் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், பகவத்கீதை முடிக்க போறீங்க. மூன்று விதமாக நடவடிக்கைகள் நம் வாழ்க்கையில என்ன காரியம்லாம் பண்ணலாங்க, காரியம் பண்ணாம யாராவது இருக்க முடியுமா, செயல் செய்யாமல் யாருமே இருக்க முடியாதுன்னு கிருஷ்ணர் பகவத்கீதையில சொல்லிட்டார். எல்லாருமே அப்படிதான், இப்போ மயக்க நிலையில ஒருத்தர் இருந்தா கூட அவன் மூச்சு விட்டு கொண்டுதான் இருக்கான், அவனுடைய ரத்த ஓட்டம் சென்று கொண்டிருக்கிறது, நரம்புகள் வேலை செஞ்சு கொண்டிருக்கின்றன. இதே மாதிரி அவனுடைய அங்கத்தில் உள்ள கிட்னில இருந்து மற்ற எல்லாமே அவனுக்கு வேலை, மயக்கமாக இருக்கும்போது கோமால இருக்கவன் கூட
அங்க உறுப்புகள் உள்ளே வேலை செய்து கொண்டிருக்கும் சமயத்திலே வேலை செய்யாமல் ஒருவன் ஐயோ இந்த உலகத்துல எல்லாமே கர்மாங்க அதனால நான் செய்ய மாட்டேன்னு எதுவும் செய்யாமல் இருக்கவே முடியாது. கிருஷ்ணராஜா சொல்றாரு நடவடிக்கை செய்யாம இருக்க முடியாது. அப்ப நடவடிக்கை செய்யும் பொழுது அதை மூன்று விதமாக பிரிச்சு கூறுகிறார் கிருஷ்ணர். ஒன்று என்னன்னா புண்ணிய கர்மங்கள், சுகர்மா அல்லது கர்மா. நம்ம சாஸ்திர பூர்வமாக சரியான சடங்கு சம்பிரதாயங்கள்லாம் குடும்ப வழக்குலையும் சரி சாஸ்திர வழக்குலையும் சரி சரியான முறையில நம்ம நடந்துக்கிறது வந்து புண்ணிய கர்மத்தை ஈர்க்கும், புண்ணிய கர்மத்தை அது வந்து கொடுக்கும், அது வந்து புண்ணிய பலனை கொடுக்கும். அடுத்தது வந்து அது வந்து நற்பிறப்பு எழுதுவோம், அடுத்த ஜென்மத்துல கொடுத்து வச்சவன எல்லாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி நல்லா வசதியா வாழ்வோம், நோய் இல்லாம வாழ்வோம், அழகாக பிறப்போம், இந்த மாதிரி பல குடும்பம் நல்ல குடும்பத்துல பிறப்போம், இந்த மாதிரி வந்து பல விதமான அல்லது தேவலோகத்துல போய் பிறப்போம், சொர்க்கத்துக்கு போவோம், அந்த மாதிரி புண்ணிய கர்மம், இந்த மாதிரி காரியங்கள். இரண்டாவது பாப காரியங்கள், அது வந்து விகர்மம். இப்ப கர்மம் விகர்மம் அகர்மம் நீங்க பார்த்திருக்கீங்க. விகர்மம் அப்படின்னா பாவ கர்மங்கள். பாவ கர்மங்கள்னா சாஸ்திரத்துக்கு எதிராக புறம்பாக நடந்து கொள்வது, முக்கியமாக புலால் உணர்றது, மது அருந்துறது, ஏதாவது ஒரு போதை வஸ்துக்களை ஏற்றுக்கொள்வது, அப்புறமா தகாத உறவு கொள்வதல், இன்னும் நிறைய மிஸ்கிரீன்ஸ் நீங்க பாத்துருப்பீங்க, அது நம்ம பார்க்கலாம். நாலாவது வந்து இந்த தகாத உறவு கொள்ளுதல், சூதாடுதல், பணத்தை வச்சு விளையாடுறது, இந்த மாதிரி சீட்டாடுறது, பான் பராக் போடுறது, இந்த மாதிரி எல்லாம் வந்து பாவ காரியங்கள். சாஸ்திரத்துக்கு புறம்பாக இந்த மனித உடலை ஒரு ஒரு குறிப்பிட்ட இலக்குக்காக கொடுத்திருக்கிறத தவறாக பிரயோகப்படுத்துவது, அப்ப அது பாப கர்மங்கள், அது அடுத்த ஜென்மத்தில் துன்பத்தை விளைவிக்கும். இதுல நிறைய இருக்கு, இந்த நாலு மட்டும் இல்ல, இந்த நாளையும் பிரபுபாதர் நமக்கு கொடுத்திருக்காரு நம்ம சாதாரண மனிதர்கள்ன்றதுனால. ஆனா நீங்க பாத்திருப்பீங்க அக்ரஸர்ஸ் கேன் பி கில்டு, அதாவது கொடுங்காரர்கள், கொடுங்காரர்கள் கொலை செய்யப்பட வேண்டியவர்கள் அப்படிங்கறத வந்து ரெண்டாவது சாப்டர்ல முதல் அத்தியாயத்திலே பாத்திருப்பீங்க. என்னன்னா ஆறு விதமான, அதாவது மற்றவன் வீட்டுக்கு தீ வைக்கிறவன், மற்றவருடைய மனைவியை கடத்தி செல்வன், இந்த மாதிரி லிஸ்ட் கொடுத்துருக்காங்க பிரபுபாதர். இப்ப இந்த மாதிரி கொடுங்காரியங்கள் அதெல்லாமே பாவ காரியங்கள். அப்ப இந்த மாதிரி செய்யறதுனால என்ன ஆகுது, அந்த விதைகள் தான் உதிர்ச்சி அடையும் பொழுது. அப்ப இது வந்து என்ன ஆகுது, இந்த காரியங்கள் நம்ம செய்யறோம். மூன்றாவது நம்ம எல்லாரும் கிருஷ்ண பக்திக்கு வந்தப்புறம் செய்யறது, பாவமும் இல்லை புண்ணியமும் இல்லை, செயல் செய்யாமல் இருக்க முடியாது. பாவம் செய்தாலும் புண்ணியம் செய்தாலும், எனக்கு தங்கச்சங்கிலியில கட்டி போட்டாலும் சரி, என இரும்பு சங்கிலியில கட்டி போட்டாலும் சரி, கட்டு கட்டுதான். புண்ணிய காரியம் செஞ்சாலும் திருப்பி இங்க வந்து மறுபிறப்பு எய்த வேண்டும். நாம் விதைத்த விதைகளின் பலன்களை நாம் இது விவசாயம் அது என்ன சொல்றீங்க, அறுவடை செஞ்சுதான் ஆகும். அது நீ பாவக்காய் விதைச்சிருந்தாலும் சரி, நீ மாம்பழத்தை விதைச்சிருந்தாலும் சரி, நீ அறுவடைக்கு வந்தே ஆகணும். அதான் ஃபீல்ட் ஆஃப் ஆக்டிவிட்டி. ஒரு களமும் களத்தை களத்தை அறிபவன் ஒரு சாப்டரை நீங்க பாத்திருக்கீங்க, அதுதான் களம். இந்த களத்துல வந்து நம்ம திருப்பியும் இந்த களத்தில் வந்து மீண்டும் நாம் விதைத்த விதைகளின் பழங்களை இருக்க வேண்டும். ஆனால் எனக்கு எப்படிப்பட்ட செயல் செய்ய வேண்டும், நான் செயல் செய்து கொண்டே இருக்க வேண்டும், மூச்சு விடணும், எல்லா வேலையும் காலையில எந்திரிச்சிருந்தது நைட்டு வரது நான் எல்லா வேலையும் செஞ்சுதான் ஆகணும். ஆனால் அது புண்ணியமாகவும் இருக்கக்கூடாது, பாவமாகவும் இருக்கக்கூடாது, அது என்னை பந்தத்திலிருந்து விடுவிக்கும் போது அகர்மம். அகர்மம் என்றால் கர்மம் இல்லை, செயல் செய்வான் ஆனால் செயல் இல்லை, செயல் செய்ய மாட்டான் ஆனால் ஆனால் செயலுக்கான பலன் இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். இது என்னது, அதாவது ஆக்ஷன் இன் ஆக்ஷன், அது ஒரு பதம் பார்த்திருப்பீங்க. செயலில் செயலின்மையையும் செயலின்மையை செயலையும் காண்பதாக, இது என்னடா, அது செயலில் செயலின்மையையும் செயலின்மையில் செயலையும் காண்பது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம செயல் செஞ்சுக்கிட்டே இருக்கோம். கிருஷ்ண பக்தர் காலையில இருந்து ஜபம் பண்றோம், அந்த ஜபம் புண்ணிய கர்மமா இல்லை, பாப கர்மமா இல்லை. ஆன்மீகமயமான களம், ஆன்மீக உலகத்தின் நடவடிக்கையை பௌதிக உடலில் இருந்து கொண்டே செய்வது. களத்தை நான் தொட்டுறேன், கிருஷ்ணவ டச் பண்ணாலே கிருஷ்ணர் பௌதிக தொடமாட்டார். கிருஷ்ணருடைய நாமமும் அவரும் வித்தியாசம் இல்லை, நாமத்தை தொட ஆரம்பிச்ச உடனே நான் ஆன்மீக தளத்தில் இடம்பெற்று அதே மாதிரி அவருக்கு ஆர்த்தி பண்றோம், பகவத்கீதை படிக்கிறோம், பாகவதம் படிக்கிறோம், அவரை பத்தி நினைக்கிறோம். இந்த மாதிரி நம் தொடர்ச்சியாக கிருஷ்ணரின் சேவையில் ஏதோ ஒரு விதத்துல நம்ம ஈடுபடும் பொழுது அந்த கர்மம் பாப கர்மமாகவும் எடுத்துக்கொள்ளப்படாது, ஆனால் இதன் தொடர்ந்து செயல் சென்று கொண்டே இருப்பான். இந்த பக்தர்கள் தொடர்ந்து அதாவது செயல் செய்வார்கள், ஆனால் பௌதிக விதமான பலன்கள் அவருக்கு கிடையாது. ஆன்மீகமான பலன்கள் பௌதிக பலனின் புண்ணிய கர்மத்தின் கோடி கோடி மடங்கு, அதை கம்பேர் பண்ணவே முடியாது.
ஒரு கடல் இருக்கு அந்த கடலையும் உங்க கையில ஒரு சொட்டு தண்ணியையும் நீங்க வந்து தராசுல வச்சு அளக்க முடியுமா கடலையும் ஒரு சொட்டு தண்ணி அந்த மாதிரி அது புண்ணிய கர்மத்தின் அதாவது சுக்கர்மமா தான் அது சேரும் அது புண்ணிய கர்மம் நம்ம எப்பயுமே பக்தியை சொல்லவே மாட்டோம் பக்தி புண்ணிய கர்மம் கிடையாது ஏனென்றால் இப்ப ஒரு உதாரணம் சொல்றேன் மாயப்பர் நவத்வீப தானம் பொழுது பரிகிரமால சொன்னாங்க சாஸ்திரத்துல இருந்து அடிக்கோடிட்டு நவத்வீபத்துல நீங்க வந்து பரிகிரமா பண்றீங்க நீங்க ஒரு அடி எடுத்து வச்சீங்கன்னா 1000 அஸ்வமேத யாகம் செய்த பலன் அப்படின்னு இருக்கு ஒரே ஒரு அடி யார் எடுத்து வச்சாலும் நாயோ பூனையோ எறும்போ மனிதனோ யாரா இருந்தாலும் பக்தனோ பக்தன் அல்லாதவனோ ஒரு அடி எடுத்து வச்சானா 1000 அஸ்வமேத யாகம் செய்த பலன் ஓஹோ அப்படிங்களா நமக்கு எங்க அஸ்வமேத யாகத்தை பத்தி என்ன தெரியும் ஓ அப்படியா சரின்ட்டு நம்ம பாட்டுக்கு இருந்துட்டோம் அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு சாஸ்திரத்தை படிக்கும் பொழுது வாமன தேவர் இந்த இவர் வாமன தேவர் பலிமகராஜர் இதெல்லாம் பார்க்கும் பொழுது அஸ்வமேத யாகம் பலிமகராஜர் இந்திரனின் பதவியை பிடிப்பதற்காக செய்தார் ஓ அப்படியா சரி சரி ஓ அதான் அஸ்வமேத யாகமா சரி என்னதான் இருக்குன்னு பாகவதத்துல படிக்கும் போது பார்த்தா ஒருவன் 100 அஸ்வமேத யாகத்தில் அவர் 99 அஸ்வமேத யாகம் பண்ணிட்டார் பலிமகராஜர் அப்ப இந்திரன் பயந்து போய் திருச்சு முதலியே ஓடி அந்த எப்படி யஜ்ஞத்தை நிறுத்தவே முடியல அவ்வளவு பர்ஃபெக்டா இருக்கு ஹரியுடைய நாமத்தை சொல்லி சுக்கராச்சாரியார் பண்ணி வைக்கிறார் கிருஷ்ணனுடைய நாமத்தை எடுத்துறாரு அவர் லாஸ்ட்ல எடுத்து பர்ஃபெக்டா அசுரரின் யஜ்ஞம் தேவரின் யஜ்ஞத்தை விட நல்லா இருக்கும் ஏன்னா அவர் சொல்ற ரகசியத்தை வாமன தேவர் கேட்கிறாரு அப்புறமா ஹரியுடைய நாமத்தை கடைசியில எடுத்து அதனாலதான் அப்படின்னு அப்ப வந்து அப்ப பார்க்கும்போது என்னடா இது அப்ப 100 அஸ்வமேத யாகம் செஞ்சா இந்திரன் ஆயிடலாமா அதுக்கு இந்திரன் பயப்படுறான் ஆனா நவதீபத்துல ஒரு அடி எடுத்து வச்சா நான் 1000 அஸ்வமேத யாகம் பண்ணிடுறேன் நான் 10 அடி எடுத்து வச்ச 10000 அஸ்வமேத யாகம் எத்தனை தடவை இந்திர பதவி கொடுக்குறது நம்ம சும்மா ஒரு ஒரே ஒரு நாள் அங்க இருக்கோம் எத்தனை அடி ஒரு 100 500 அடியாவது எடுத்து வைக்க மாட்டோமா அப்போ ஒரு அடிக்கு 10 முறை இந்திரன் ஆகலாம் அப்படின்னா அங்க இருக்க எறும்பு அங்க இருக்க அதெல்லாம் எத்தனை பேருக்கு இந்திர பதவி கொடுப்பாங்க அத்தனை பிரபஞ்சம் இருக்கா இந்த உலகத்துல சோ பக்தி தொண்டு பக்தி தொண்டு பகவானுக்கு நவதீபத்துல எல்லாமே பக்தி தொண்டு அப்ப பக்தி தொண்டு செய்யும் பொழுது பகவானுக்கான பக்தி தொண்டுக்கு உங்களுக்கு பௌதிகமான பலனை உங்களுக்கு தகுதி இல்லைங்க இங்க இருக்கிறதுக்கு இங்கிருந்து வெளியே போங்க இந்த குப்பை குப்பை தொட்டிக்குள்ள இருக்கும் இந்த குப்பை தொட்டிக்குள்ள இருக்கிறதுக்கு தகுதியே இல்லை எல்லாம் என்ன சொல்லுவாங்க நல்ல ஒரு பதவி வேணும்னா தகுதி இருக்கணும்னு சொல்லுவாங்க ஆனா குப்பை தொட்டில இருந்து வெளியே போக உனக்கு தகுதி இல்லைன்னு சொல்லக்கூடியது பக்தர்கள் அந்த மாதிரி மட்டும்தான் இந்த துக்காலய மசாசுதத்துல உனக்கு தகுதி இல்லப்பா நீ வந்து வேற லெவல் நீ வேற லெவல்ல அனுபவிக்கிறோமா இது உன்னுடைய இடமே கிடையாது சோ அத வந்து அவ்வளவு அழகாக அது அதை கேட்ட உடனேதான் ஏற்பட்ட மகிமையுடையதா அப்படின்னு கார்த்திக் மாசம் நம்ம பண்றது மத்தபடி ஒவ்வொரு அனுதினமும் நம்ம ஜபிக்கிற ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் அப்போ இது என்ன ஆகுதுன்னா அகர்மம் நம்ம செய்து வரோம் இப்ப நான் திருப்பியும் ஆரம்பமான கேள்விக்கு வரேன் பாவம் செய்ப பாவத்தினால்தான் நமக்கு எல்லா ப்ராப்ளம்ஸும் வரும் லைஃப்ல அப்ப நம்ம இப்ப என்ன பண்ணிடுறோம் தொடர்ச்சியாக இதுவரை நம்ம செஞ்சது ஒண்ணும் பண்ண முடியாது அதாவது 4 சொன்னேன் விதை வடிவில் இருக்கு அதற்கு பிறகு அது பலன் கொடுக்க ஆரம்பித்து விட்டது பழமாகி விட்டது விதை கூட்டம் பீஜம் பலம் அப்ப வந்துருச்சு பிராரப்த கர்மம் எனக்கு வந்தாச்சு பலன் வந்து முதிர்ச்சி அடைந்து அதை சாப்பிடும் போது ஐயையோ இது பாவக்காவா ஏமா நீதாமா பாவக்காவ இதை போட்ட அதுதான் உன் கையில வந்திருக்கு ஐயையோ பாவக்காவானா உனக்கு ஆப்பிள் வேணா ஆப்பிள் விதை போட்டுருக்கலாம் இல்ல அப்ப செய்யக்கூடிய காரியங்கள் என்னவோ அதர் நம்முடைய பலனின் செயலின் பலனை நாம் ருசிக்கிறோம் அப்ப ஆனா சாப்பிடும் போது மட்டும் இப்ப எனக்கு பாவக்கா வேண்டாம் எனக்கு வந்து அத்த கொண்டா எனக்கு இத்த கொண்டான்னு கேட்கும் சனீஸ்வரனை பிடிக்கலாமா அவனை பிடிக்கலாமா இவன் யார பிடிச்சா எனக்கு கிடைக்கும் இல்ல நீ இதை சாப்பிட்டுதான் ஆகணும் இதை ஒண்ணும் பண்ண முடியாது ஆனா இந்த நிமிஷத்துல இருந்து இனி விதைக்க போகும் விதைகளே இல்லாத விதைப்போம் எந்த விதைனா குரு வந்து நமக்கு கொடுப்பார் பக்தி லதா பீச் பக்தி எனப்படும் ஒரு விதையினை ஹிருதயத்திலே ஆன்மீக குரு விதைக்கிறார் இது வந்து வளரும் அப்ப இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா பாவம்தான் எல்லா கஷ்டங்களுக்கும் காரணம் ஆனா கிருஷ்ணர் என்ன சொல்லிட்டாருன்னா சர்வ தர்மான் பரித்தேஜ மாமேகம் சரணம் ரஜ போன பதத்துல இருந்து நான் வர்றேன் போன பதத்துல சொல்லிட்டாரு எல்லா விதமான தர்மங்களையும் கைவிடும் பயப்படவே பயப்படாது நான் இப்படிங்க அப்படிங்க இது எப்படிங்க விட்டுறது அது எப்படிங்க விட்டுறது
நம்ம குல தர்மத்தை விடுறதோ இல்ல நம்மளுடைய வீட்டுல இருக்க தேவர்களுடைய ஐயோ இங்க குல தெய்வங்க மத்த சாமி எல்லாம் வேணா எடுத்து வச்சிருங்க அவ்வளவு வழிபடுறதில்ல அந்த குல தெய்வம் போட்டோ மட்டும் இருக்கட்டுங்க இந்த மாதிரி வந்து நம்ம பயப்படக்கூடாது பயப்படாதே கிருஷ்ணன் சொல்றாரு சர்வ தர்மான் பரித்தியஜ அவ்வளவு சந்தோஷப்படுவாங்க உங்க குல தெய்வதை அவ்வளவு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க எண்ணிலடங்காத ஆசீர்வாதங்கள் மழை போல உங்க குடும்பத்தை பொழியும் எப்ப கிருஷ்ணரை சரணடைந்தீர்களானால் கிருஷ்ணரை சரணடைந்தால் அப்ப அவர் சொன்னார் சர்வ தர்மான் பரித்தேஜ பயப்படாது மாமேக்கம் சரணம் ரஜ ஏக்க ஏக்கல ஈஸ்வர கிருஷ்ணா அரசபா பிரித்தியா ஒரே ஈஸ்வரர் கிருஷ்ணர் ஒரு இப்போ வந்து நீங்க ஒரு 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 குறிப்பாட்டு அடிக்கணும் ஒன்னுன்னா ஒரு இலக்கு இருக்கணும் நிறைய இலக்கு இருந்ததுன்னா உங்களோட காலம் ரொம்ப குறைவா இருக்கு நம்ம எல்லாருக்குமே காலம் ரொம்ப குறைவு கழிவு இப்ப இத்தனோடு காலத்துக்குள்ள 333 கோடி தேவர்கள் இருக்காங்க எவ்வளவு தேவர்களை நீங்க திருப்தி செய்யும் பெரியவர்களுக்கு ஜாலரை போட்டு எவ்வளவு நாள் வாழறது டைரக்டா நம்ம அப்பா இருக்காரு அப்ப அவருக்கு நம்ம வேற அவருக்கு நம்ம சரணாகதி அடைஞ்சா அவரே எல்லாத்தையும் காப்பாரு அவரே எல்லாம் பார்த்துப்பாரு அவங்க அவங்களுக்கு கட்டளை இடுவார் இதை அழிஞ்சு அவங்க நமக்கு அழித்தே ஆக வேண்டும் அவங்க அதை மறுக்கவே முடியாது அந்த மாதிரி சோ சர்வ தர்மான் பரித்தேஜமாம் ஏக்கம் ஏக்கம் சரணம் நிறைச்ச அகம் துவாம் சர்வ பாபேபியோ மோக்ஷயிஸ்யாமி எல்லா பாவங்களிலிருந்தும் உன்னை விடுவிக்கிறேன் அப்படின்னு சொல்றேன் அப்ப எல்லா பாவங்களிலிருந்தும் விடுவிக்கும் பொழுது என்ன துக்கம் இல்லாத நிலைமை வருது பக்தியின் ஆரம்பமே என்னன்னு கேட்டீங்கன்னா துக்கம் இல்லாத நிலைமை 6 குணங்கள் இருக்கு தூய பக்திக்கு அதில் முதல் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா துன்பம் அனைத்தும் பறந்துவிடும் மங்களம் அனைத்தும் வந்துடும் அதுதான் பக்தியுடைய அப்ப இங்க பாத்தீங்கன்னா இங்க வந்து இப்ப வந்து நம்ம இந்த பதத்துக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம் இது ரகசியமான என்ன ரகசியமான ஞானம் இந்த தூய பக்தி தொண்டை ஒருவன் ஆற்றும் பொழுது சரி தூய பக்தி தொண்டை நாட்டு தொடங்குறேன் முதல் பகுதியாக கிருஷ்ணருக்கு எல்லா தர்மத்தையும் விட்டு விட்டு ஒரே இந்த முன்னால பதத்துல சொன்னபடி நான் சரணடைகிறேன் சர்வ பாபேபியோ மோக்ஷயிஸ்யாம கிளேசாக்னி சுபதா அப்படின்னு சொல்லு கிளேசாக்னி அப்படின்னா கிளேசங்கள் அதிபௌதிகம் அதி ஆத்மீகம் அதி தெய்வீகம் மற்ற உயிர் வாழ்கிறதுனால இயற்கைனால எல்லாம் கிளேச அக்னி அழிஞ்சு விடுது கிளேசம் துக்கங்கள் அனைத்தும் பறக்கிறது சரி ஓகே ரெண்டாவது மங்களம் மிக அற்புதமான ஒரு மங்களம் உண்டாகின்றது நம்மளுடைய வாழ்க்கை சுபதம் சுபம் சுபம் எல்லாம் சுபம் சுபம்னு எழுதி வைப்பாங்க எழுதி வைக்கிறதுனால சுபம் வராது கிருஷ்ணபக்தி பண்ணாதான் சுபம் வரும் சுபதா சுபதாங்கிறது ரெண்டாவது இப்ப இந்த மாதிரி வரும்போது 6 குணங்கள்ல கடைசியாக ஒரு குணம் சொல்லியிருப்பாங்க பக்தி தொண்டின் குணம் கிருஷ்ண ஆகர்ஷினி அனைவரையும் ஈர்க்கவல்ல கிருஷ்ணரையும் ஈர்க்கக்கூடியது பக்தி தொண்டு இது மிகவும் அரிதானது முக்தியை விட உயர்ந்தது ரொம்ப உயர்ந்தது கிருஷ்ணரையும் ஈர்க்க வல்லது இதுதான் அதனால கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா என்னை இது ஈர்க்கும் நான் அவர்களின் பக்தி யார் செய்யறாங்களோ அவங்களுடைய கட்டுப்பாட்டின் கீழ் நான் வந்து விட வேண்டும் ஏன் இதை அரிதானம் பக்தி தொண்டு ஏன் அரிதானதுன்னு ரூப கோஸ்வாமி சொல்றார் ஏனென்றால் யார் ஒருவர் தூய பக்தி செய்கிறார்களோ அவர்களின் கட்டுப்பாட்டின் கீழ் கிருஷ்ணர் வந்து விட வேண்டும் கோபிகைகள் சொன்னபடி நடனம் ஆடுவார் சைதன்ய மகாபிரபு வந்து பக்கத்து வீட்டில் இருக்கும் அனைவரும் வந்து ஹரிநாம சங்கீர்த்தன் பாடும் பொழுது அவரால் கட்டுப்படுத்த முடியாமல் குட்டி நிமாய் சின்ன குழந்தையாக தங்க விக்கிரகம் போல அப்படியே தகதகன் மின்னுது ராதையும் கிருஷ்ணரும் சேர்ந்த ரூபமாகிய அழகிய கௌரங்க மகாபிரபு தன்னை அறியாம ஜலக்கு ஜலக்குன்னு அப்படியே அழகா ஆடுறார் அவரால் முடியல அவர் கட்டுப்பாட்டில் வந்துடுறாரு இன்னொரு சொல்றாரு அத்வைதாச்சாரியா இதை வச்சுதான் சைத்திய மகாபிரபுவை இறக்குனார் பௌதிக உலகத்துல எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பதத்துல சொல்லிடுறார் ரகசியத்தை துளசியிலேயும் யார் ஒருவன் பக்தியுடன் துளசியிலேயும் கங்கை நீரையும் எனக்கு அர்ப்பணிக்கிறானோ அவனுக்கு நான் அடிமையாகி விடுகின்றேன் அப்படின்னு சொல்லிட்டார் அப்போ வர்றதே இல்லை இப்ப பூலோகத்துல சுத்தமா எல்லாமே கிருஷ்ண பக்தியே மறைஞ்சிருத்துங்கும் போது அத்வைதாச்சாரியா நாராயணராலேயே சமாளிக்கும் அப்புறம் அவர் அழைக்கும் போது இதை கொடுத்து அப்ப இவ்வளவு இது ஒரு ரகசியம் தானே முழுமுதற் கடவுளை கட்டுப்படுத்தக்கூடிய மந்திரம் உனக்கு கிடைக்கின்றதுன்னா இது ரகசிய மந்திரமா இல்லை ஆனா இவ்வளோ பரவலா நம்ம சொல்றோம் குருடங்கையில வைரம் கிடைச்ச மாதிரி எல்லாரும் பெப்பர பெப்பரன்னு முழிக்கிறாங்க பப்ளிக்ல என்னன்னா எப்பேற்பட்ட மந்திரம் நம்ம வச்சிருக்கோம் கிருஷ்ண ஆகர்ஷினி
கிருஷ்ணரையும் ஈர்க்க வல்ல ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை நம்ம வச்சிருக்கோம். அப்ப குருடனோட கையில நீங்க குழாங்கல்ல கொடுத்தாலும் வைரக்கல்ல கொடுத்தாலும் வித்தியாசம் தெரியாத மாதிரி பப்ளிக்ல போய் நம்ம ஓப்பனா சொல்றோம். இது பயங்கர ரகசியம். இவ்வளவு வருடங்கள், இவ்வளவு கோடி கோடி வருடங்களாக கிருஷ்ணரின் நாமம் அந்த சம்பந்தப்பட்ட மந்திரங்கள் மிகவும் மூடி மறைக்கப்பட்டு வந்த அவ்வளவு குரு சிஷ்ய பரம்பரையில மட்டும்தான். பப்ளிக்கெல்லாம் கடையவே கிடையாது, கடையவே கிடையாது. சாதாரணப்பட்ட மனிதர்கள் ரகுகணா எல்லாம் பாருங்க, ஜடபரதா பாகவதம் படிச்சீங்கன்னா உங்களுக்கே தெரியும் என்னடா இது, இவங்க எல்லாம் இவ்வளவு கஷ்டப்படுத்த இப்படி கிடைக்குது நமக்கு கலியுகத்துல அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இவ்வளவு கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லையே நமக்கு, எப்படி லட்டு மாறி கொண்டு வந்து கொடுக்குறாங்க கையில அப்படின்னு சொல்லி ரொம்ப வியப்பா இருக்கும். சோ அதனால கிருஷ்ணரையும் இப்ப இங்க இந்த ரகசிய ஞானம், இந்த ரகசிய ஞானம் என்ன, அந்த ரகசியமான ஞானம் என்னவென்றால் பக்தி, தூய பக்தியானது கிருஷ்ணரையும் ஈர்க்க வல்லது. கிருஷ்ணர் பிகம் கிருஷ்ணர் என்ன சொல்றது, சபார்டினேட். கிருஷ்ணர் வந்து கட்டளையிடுங்கள் நான் செய்கிறேங்கிற மாதிரி வந்துருவார். அதாவது தன்னை அர்ப்பி தன்னை கொடுத்துருவாரு. அதனால இது ரகசியமான முழுமதர் கடவுளை கட்டுப்படுத்தக்கூடிய அறிவு. அதான் ஒரு தடவை பிரபுபாதர் சொன்னாரு, இந்த இவங்களை பார்த்து அருவவாதிகள் சொல்றாரு, நீங்க எல்லாம் நான் கடவுளாக வேண்டும், நானும் கடவுள் தான், நான் கடவுளாக வேண்டும், நான் கடவுளாக வேண்டும் தெரியுறீங்களே, இல்ல நாங்க வந்து கடவுளை கட்டுப்படுத்த விரும்புறோம், நீங்க கடவுள் ஆக விரும்புறீங்க, நான் கடவுளையே கட்டுப்படுத்த விரும்புறோம். சோ அந்த கட்டுப்படுத்தக்கூடிய ரகசியங்களும் இருக்கிறது வாருங்கள் அப்படின்னாரு பிரபுபாதர். Why to become one with Krishna? ஏன் அவருடன் போய் ஐக்கியமாக வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் அல்லது சமமாக இருக்க வேண்டும் என்று? அவரை கட்டுப்படுத்துவது எப்படின்னா யசோதை அந்த குச்சியினாலே கட்டுப்படுத்தணும், அது குச்சியினால கட்டுப்படுத்தலாம், அவங்களுடைய பக்தியினால. பக்தி ஜீர் தத்துவம், பக்தி என்பது முழுமுதற் கடவுளை வென்று விடும். அதனால்தான் இங்க சொல்றாரு, இந்த ரகசியமான ஞானத்தை பக்தர்கள் இல்லாதவர்களிடம் கொடுக்காதீர்கள். ஞானம் தவம் இல்லாதவர்களுக்கோ, பக்தி இல்லாதவர்களுக்கோ, பக்தி தொண்டு இல்ல, அவங்க தொண்டு செய்யாம என் மீது பொறாமை உள்ளவர்களுக்கோ ஒருபோதும் விளக்க கூடாது அப்படின்னு சொல்றாரு. அவங்க பண்றபடி பண்ணட்டும், ஞான யோகம் பண்றவங்க பண்ணட்டும், ஆனா நம்ம வந்து இப்ப பிரச்சாரத்துல ஈடுபட்டிருக்கோம். ஏன்னா இப்ப பெரும்பான்மையா நீங்க மக்கள் பாத்தீங்கன்னா அருவவாத தத்துவங்கள் அதிகம் கிடையாது, யாரும் யோக தத்துவங்கள் கிடையாது, தவங்கள் கிடையாது, தானங்கள் கிடையாது, தர்மங்கள் கிடையாது. சர்வ தர்மான் பரித்தியஜ, அதாவது எல்லா விதமான தர்மங்களையும் கைவிடுன்னு சொல்லவே வேண்டாம், எல்லாம் கைவிட்டு ரெடி இருக்காங்க கலியுக மக்கள். கலியுக மக்கள்கிட்ட போய் நீங்க அப்படி செய்ய வேண்டாங்க, அதுங்க செய்யறது இல்லைங்க. ஓ நீங்க அது மூதாதியா இருக்கு, நீங்க இல்லைங்க செய்யறது இல்லைங்க, அதை விட்டுட்டோங்க. சோ ஆல்ரெடி இல்லைங்க, பிள்ளைங்க 6 மணிக்கு மேல வாசக்கதை விட்டு வெளியே தாண்ட கூடாதுங்கிறது ஒரு சம்பிரதாயங்க. படிதாண்டா பத்தினி அப்படிமா, படியே தாண்ட மாட்டாங்க. சாயந்தரம் 6 மணி ஆனா, 6 மணிக்கு மேல இரவானா அப்படின்னா இல்ல, என் பொண்ணு நைட் ஷிஃப்ட்ல ஒர்க் பண்ணுவாங்க, அதெல்லாம் நாங்க விட்டுட்டோம். சோ சர்வதர்மான் பரித்தேச்ச எல்லாம் ரெடியா இருக்காங்க. நம்ம வந்து அவங்கள்ட்ட போய் வந்து நீங்க அதை விடுங்க இதை ஒண்ணும் சொல்லணும், எல்லாம் தயாரா இருக்காங்க. கிருஷ்ணனை மட்டும் கொடுத்தா போதும், பக்காவா கலியுகத்துல ரெடியா இருக்கு எல்லாரும். சர்வதர்மான் பரித்தேச்ச அந்த மாமேகம் சரணம் விரச்சதான் மிஸ் அதை மட்டும்தான் நம்ம கொடுக்கும். மத்தபடி நீ அதை விடு இதை விடு நம்ம சொல்லணும் இல்லைங்க, விட்டேங்க. இல்ல இந்த மாதிரி சேலைதான் போடணும்னு நம்ம நினைக்கணும்னு அவசியம் இல்லைங்க. இல்ல எங்க அம்மா சுடிதார் போடுவாங்க, அவதான் முடிஞ்சாச்சு. சரி அது நல்லதா போச்சு, நீ சாரியில இருந்தாலும் சுடிதாரா இருந்தாலும் பக்திங்கிறது இங்க இருக்கு, இங்க இருக்கு. சோ அந்த மாதிரி நம்ம வந்து தர்மத்தை கைவிடுன்னு நம்ம சொல்லவே வேண்டாம், எல்லாரும் தானவே தர்மத்தை எல்லாம் கைவிட்டு இப்ப பக்கம் கலியுகம் ஃபுல்லா நம்ம பிறந்ததுல இருந்து அப்படிதான். எங்க அடுப்பு பத்து வைக்கிறோம், எல்லாம் கேஸ் சிலிண்டர் தான் பத்து வைக்கிறோம், இப்ப எல்லாம் இண்டக்ஷன். அப்ப அக்னி தேவருக்கு நான் எதுக்கு இது கொடுக்கணும், ஒப்லேஷன், நான் எதுக்கு அக்னி ஹோத்திரம் பண்ணணும்? தினமும் அக்னியை உபயோகிப்பதனால் சூரிய உதயத்தின் சமயத்திலே அக்னிக்கு நாம் வணக்கம் தெரிவித்து நன்றி தெரிவித்து அவருக்கு ஹோத்திரம் அக்னி ஹோத்திரம் பண்ணணும். எதுக்கு பண்ணணும், அக்னியே இல்லையே நான் அந்த இண்டக்ஷன் ஸ்டவ். இந்த மாதிரி எல்லா தர்மங்களும் மெது மெதுவாக நம்ம விட்டு போய்விடும், அதை பிடிச்சு நிறுத்துறது நம்மளுடைய ஏம் கிடையாது. கிருஷ்ண பக்தி இயக்கம் அதற்கானது அல்ல. ஒரு ஜீவாத்மா கிருஷ்ணருடனான உறவை இழந்து விட்டது, அதை புதுப்பிப்பதே கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் குறிக்கோளாகும். இந்த தர்மங்களை கொண்டு அவர்களிடம் திணிப்பது கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் குறிக்கோள் கிடையாது. சாதாரணமான எளிமையான கலாச்சாரத்தை சொல்லித்தரும், சிம்பிள் கலாச்சாரம். ஆனா
கிருஷ்ணர் எல்லா தர்மத்தையும் விட்டு என்னிடம் சரணடைன்னு சொல்லும் பொழுது அவங்கள்ட்ட போய் இல்லைங்க எல்லா தர்மத்தையும் புடிச்சுக்கங்க இந்த தர்மத்தெல்லாம் புடிச்சுக்கங்க இந்த புடிச்சுக்கங்க இது பிரச்சாரம் கிடையாது இது கிருஷ்ண பக்தியும் கிடையாது ஒரு ஆத்மாவாகியவன் எந்த உடலில் இருந்தாலும் எந்த வர்ண எந்த ஆசிரமத்தில் இருந்தாலும் எந்த வர்ணாசிரமத்தில் இருந்தாலும் அவன் கிருஷ்ண பக்தி வர்ணாசிரமே இல்லாத ஒரு சாலனாக அவன் இருந்தான் இப்ப பாத்தீங்கன்னா இந்த காலத்துல ஒருத்தவங்க சொல்றாங்க இல்லைங்க இந்த மாதிரி வந்து டைவர்ஸ் ஆயிட்டு அவங்க வேற ஒருத்தங்கள கல்யாணம் தப்பே கிடையாது தப்பே ஆத்மா தானே ஸ்டாண்ட் பண்ணலாமா பண்ணலாம் ஏன் பண்ணக்கூடாது ஏன் பண்ணக்கூடாது யார் சொன்னா குல தர்மத்தை நீ பின்பற்றினால் இல்ல சர்வ தர்மான் பரித்தேச்ச மாம் ஏக்கம் சரணம் எல்லா விதமான தர்மங்களையும் கைவிட்டு நம்ம சாதாரணமும் வாழணும் ஆனால் காலத்தின் கட்டாயத்தினாலும் கர்மத்தின் கட்டாயத்தினாலும் அவர்களுடைய தர்ம நெறியில் இருந்து பிழறி இருந்தார்களானால் அப்பொழுதும் அவர்கள் கிருஷ்ண பக்திக்கு தகுதியானவர்கள் ஏனென்றால் அவர்கள் உடல் அல்ல ஆத்மா எல்கேஜிக்கு போகணும் எல்கேஜிய ஃபெயில் ஆயிட்டு நம்ம வந்து பிஹெச்டி டீச்சர் ஆகக்கூடாது இப்ப எல்கேஜி லெசன் என்னன்னா நீ உடல் அல்ல ஆத்மா ஒரு கஜேந்திரனா ஒரு யானையா இருந்தாலும் அவன் கிருஷ்ண பக்தியை பயிற்சி செய்யலாம் அப்பொழுது இருக்கும் பொழுது மனித உடலில் ஒரு சண்டாளனாக நாயை தின்பவனாக இருந்தாலும் சரி தாழ்குலத்தில் பிறந்தவனாக இருந்தாலும் சரி காலத்தின் கட்டாயத்திலே தன்னுடைய தர்ம நெறிகள் எல்லாம் உடைந்து சிதறி இருந்தாலும் சரி எல்லாரும் கிருஷ்ண பக்தியை எடுத்துக்கொள்ளலாம் அப்ப அதனால வந்து மிக ரகசியமான அறிவு இப்பொழுது பகிரங்கமாக வெளியே வந்திருக்கிறது பகிரங்கமா கொடுக்கறோம் கிருஷ்ண பக்தி அப்ப இங்க என்ன சொல்றாருன்னா இந்த ரகசிய ஞானத்தை பொறாமை உள்ளவர்களுக்கு கொடுக்க வேண்டாம்னு சொல்றாரு அப்ப பொறாமை உள்ளவர்கள் யார் அப்படிங்கிறது சாதாரண மக்கள் பொறாமை உள்ளவர்கள் கிடையாது நம்ம கிருஷ்ண பக்தி கொடுக்கல அவங்க வாங்கிக்கல நம்ம கொடுத்தா வாங்கிக்குவாங்க அவ்வளவுதான் அது நம்ம தவறு அவங்க மேல தவறு இல்லை அதனால பக்தர் அல்லாதவரிடம் சேரக்கூடாது அப்படிங்கிறதுனால எல்லாரும் கொண்டு விலகி எனக்கு ரெண்டு கொம்பு முளைச்சிருச்சு நான் பக்தனா அவன் பக்கத்துல பஸ்ல உட்கார மாட்டேன் இவன் பக்கத்துல இவனை தொட மாட்டேன் உங்க வீட்டுல தண்ணி குடிக்க மாட்டேன் அப்படியெல்லாம் இல்லை இதெல்லாம் வந்து அகங்காரம் அதெல்லாம் கிடையாது இங்க வந்து பக்தர் இல்லாத பொறாமை கொண்டவர்கள் யாருங்கிறது பிரபுபாதர் பொருளுரையில மொழிகிறார் கிருஷ்ணரை ஒரு சரித்திர புருஷனாக மட்டுமே கருதுபவர்களிடமும் கிருஷ்ணருடைய பெருமையை கண்டு பொறாமை கொள்பவர்களிடமும் இது உரைக்கப்படவே கூடாது இவ்வாறு இருப்பினும் கிருஷ்ணரிடம் பொறாமை கொண்டு அவரை வேறு விதமாக வழிபடும் அசுரத்தனமான நபர்கள் சில சமயங்களில் வருமானம் மீட்டுவதற்காக பகவத்கீதைக்கு வேறு வழியில் விளக்கம் கொடுக்கும் தொகிலை மேற்கொள்வதை நாம் காணலாம் ஆனால் கிருஷ்ணரை உண்மையாக புரிந்து கொள்ள விரும்புபவர்கள் பகவத் மீதா பகவத்கீதை மீதான அத்தகைய கருத்துரைகளை தவிர்க்க வேண்டும் அப்ப இது என்ன சொல்றாருன்னா முதல்ல பிரபுபாதர் சொல்றாரு நாலு பேர் நம்ம ஏற்கனவே சத்துர்வித பஜந்தேமாம் நம்ம பார்த்தோம் அதுல நாலு பேர் துஷ்டர்கள் என்னை வழிபட மாட்டார்கள்னு சொல்றது நராதமா அதமா அதாவது கிருஷ்ணருக்கு ரூபம் இல்லை அதாவது கடவுளுக்கு ரூபம் இல்லைங்க அப்படின்னு சொல்றவங்க அருவமானவர் அப்படின்னு சொல்றது ஒரு பிரம்ம ஜோதி தான் நானும் பிரம்மன் நீயும் பிரம்மன் ஞானும் கடவுள் நீயும் கடவுள் மறந்து போயிட்ட அதை ஞாபகப்படுத்திட்டா நீ கடவுள்னே நினைச்சுக்கோ உங்களுக்கு தெரிஞ்சிரும் இந்த மாதிரி அருவவாத தத்துவங்கள் கிருஷ்ணரை அழிக்க முயல்பவர்கள் தத்துவத்தின் மூலமாக கத்திக்கொண்டு இப்ப கிருஷ்ணர் வந்து அவர் வந்து தன்னுடைய லோகத்திற்கு திரும்ப வந்ததுனால அவங்களால வில்லு வாழலாம் தூக்கி ஜராசந்தன் மாதிரி போக முடியும் அப்ப தத்துவத்தின் மூலமாக அவருடைய அவர் இல்லாததை அவர்கள் நிரூபிக்க முயற்சி செய்வார்கள் ஆனால் பார்ப்பதற்கு அப்படியே ஆன்மீகவாதி மாதிரியே இருப்பாங்க நானும் கடவுள் நீயும் கடவுள் நீ உணரவில்லை நான் உணர்ந்து விட்டேன் இந்த மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து கிருஷ்ணருடைய இருப்பை மறுப்பார்கள் இல்லைன்னா கிருஷ்ணரை யூ கிரேட் மேன் கிருஷ்ணர் வந்து ரொம்ப உன்னதமான ஒருத்தர் இருந்தாரு அவர் பஞ்சபாண்டவரெல்லாம் காப்பாத்தினாரு ஒரு கடவுள்னு மட்டும் ஏற்றுக்கவே மாட்டார் கடவுள்னு ஏற்றுக்கொள்ளாமல் அவரை சரித்திர புருஷராக எனக்கு தெரிஞ்சு சில பேர் வந்து பகவத்கீதை பாத்தீங்கன்னா பகவத்கீதை மேனேஜ்மெண்ட் லெசன்ஸ் பகவத்கீதையை வைத்து கொண்டு எப்படி ஆட்சி செய்வது அரசாட்சி செய்வது பொலிட்டிக்ஸ்ல அப்படி இல்லை என்றால் பகவத்கீதையை வைத்துக்கொண்டு ஒரு ஒரு கம்பெனி நீ நடத்திட்டு இருந்தனா அந்த கம்பெனியில இருக்கிற உன்னுடைய வேலையாட்களை எப்படி வேலை வாங்குவது அது என்ன சொல்வாங்க மேலதிகாரிகள் மேலதிகாரிக்கான பயிற்சி பகவத்கீதையை வைத்து இது பிரச்சாரம் கிடையாது இது இங்க பிரபுபாதர் சொல்றாரு பாரு வேறு விதமான அதாவது பணம் வாங்கிட்டு பகவத்கீதையை வச்சுட்டு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் அப்படிம்பாங்க தேவையில்லாம ஒருத்தனை உற்சாகப்படுத்துறது ஏற்கனவே அவன் கர்ம பந்தத்துல போயிட்டு இருக்கான்
அவனை உசுப்பேத்தி விட்டு உசுப்பேத்தி விட்டு அந்த வேலை செய் இந்த வேலை, நீ உன்னால் ஆகாதது எதுவும் இல்லை, நீ நினைத்தால் உன்னால் முடியும். சரிங்க, நான் நினைக்கிறேன், நான் 6வது மாடியில இருக்கேன், என்னால் நினைத்தால் என்னால் பறக்க முடியும்னு சொல்லி நான் 6வது மாடியில இருந்து குதிக்கிறேங்க. எனக்கு அடியே படக்கூடாது, தன்னம்பிக்கை முழுசா இருக்கு, பீஸ் பீஸ் ஆயிரும். இயற்கையின் சட்டங்களுக்கு புறம்பாக நீ நடந்து கொள்ள முடியாது. சோ கடவுள் மேலான நம்பிக்கையை விட்டுவிட்டு பகவத்கீதையை உபயோகிச்சே கிருஷ்ணரின் பெருமைகளை சொல்ல மாட்டாங்க, கிருஷ்ணருக்கும் உங்களுக்கான உறவை ஏற்படுத்த மாட்டாங்க, ஜோக் அடிப்பாங்க பயங்கரமா, அதை கண்டு எல்லாரும் கேட்க கேட்க என்னது இந்த சர்க்கஸ்ல கோமாளி வச்சிருப்பாங்க அந்த மாதிரி. சோ பகவத்கீதை இப்ப பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து கோட் பண்ணுவாங்க, அதை வச்சு மேனேஜ்மெண்ட் லெசன்ஸ் நடத்துவாங்க. உற்சாகமாக உன் வாழ்க்கையில் மேலும் உன் பௌதிக வாழ்க்கையை எப்படி நடத்துவது, உன் குழந்தையுடன் எப்படி உறவு கொள்வது, உன் குழந்தையை எப்படி வளர்ப்பது, குழந்தை வளர்ப்பு செமினார். அது கர்மத்தின் மூலமாக, 6 விதமான கர்மத்தில் ஏதோ ஒரு கர்மத்தின் மூலமாக என்னிடம் பிறந்திருக்கு. குழந்தைங்கிறது வந்து நம்ம எதிரி கூட நம்ம குழந்தைய வந்து பிறக்கலாம், நம்ம நண்பர் வந்து பிறக்கலாம், நம்மள்ட கடன் வாங்கின வந்து பிறக்கலாம். பிரபுபாதர் சொன்னாரு ஒரு தடவை, பிரபுபாதர் பாம்பேல வந்து இருக்கும் பொழுது பக்தர்கள் சொன்னாங்க, ஒரு நம்மளோட லைஃப் மெம்பரு ரொம்ப வசதியானவரு, அவர் வந்து அவரோட பையனுக்கு வந்து கொஞ்சம் மென்டலா இருக்காரு அவரு, அதனால மென்டல்னா அது அறிவு வளர்ச்சி குறையவா இருக்கு, அதனால நீங்க வந்து ஆசீர்வாதம் பண்ணுங்க பிரபுபாத, அவருக்கு ரொம்ப விரும்புறாரு தான் குழந்தைக்கு ஆசீர்வாதம் பண்ணி நீங்க சரி பண்ணி விடணும் அப்படின்னு சொல்லி. பிரபுதமோ ப்ராப்ளம் அப்படின்னாரு, வர சொல்லுங்க. நான் அப்போ கேஷுவலா எல்லாரும் வந்து பார்க்க முடியும், கூட்டிட்டு வந்துடுறாங்க சிஷியர்கள்லாம், ரொம்ப ஆசையா, அவரு நல்லவரா இருக்காரு, நல்லா பழகிறாரு ஃபாரின் டிவோட்டிஸ் கூட. அப்போ வந்து கூட்டிட்டு வந்துடுறாங்க, பிரபுபாதர் அவர்கிட்ட நல்லா இருக்கீங்களா, அது இது நல்லா பேசி கிருஷ்ண பக்தி சம்பந்தமாக சிலது பேசிட்டு எந்த ஆசீர்வாதம் பண்ணாம அனுப்பிடுறாரு, கொஞ்சம் பிரசாதம் ஏதோ கொடுங்கன்னு சொல்லி அனுப்பிடுறாரு. அப்பாவும் பையனும் ரெண்டு பேரும் வர்றாங்க. அப்பா பையன் வந்து கொஞ்சம் அந்த வளர்ச்சி மன வளர்ச்சி இல்லாம இருக்கு. அப்ப வந்து எல்லாத்துக்கும் அப்பா தூக்கி விடணும், அக்கா அப்பா உட்கார வைக்கணும், நடுவுல பிடிச்சி அப்பா வெளிக்கணும், இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு. அப்ப போனோடனே இப்ப பக்தர்கள் கேட்டாங்க, பிரபுபாத் நீங்க ஆசீர்வாதமே பண்ணலையே. இல்ல, போன ஜென்மத்துல இவங்க ரெண்டு பேரும் பிசினஸ் பார்ட்னர்ஸ், இவங்க ரெண்டு பேரும் வியாபாரத்துல பார்ட்னரா, அந்த அப்பா வந்து என்ன பண்ணா, அவன் பார்ட்னர் இவனோட பணத்தை எல்லாம் திருடிட்டான், அவனை ரொம்ப கஷ்டத்துல விட்டுட்டான், அவன் பயங்கரமா கஷ்டப்பட்டு அப்புறம் அவன் செத்துட்டான். அதெல்லாம் வசூல் பண்றதுக்கு இப்ப பையனா வந்து இப்ப அவன் சொத்தெல்லாம் இவனுக்கு தான் கொடுக்கணும். அது மட்டும் இல்லாம அவனை எழுப்பி விடுறது, அவனை குளிக்க வைக்கிறது, அவனை ஊட்டி விடுறது, தொடர்ந்து முதுகுல வேதாளம் மாதிரி. சோ இந்த கர்மத்தில் மேல் நான் கை வைக்க மாட்டேன். அது அவனுடைய, அவன் கொடுத்ததா, அவன் திருப்பி கொடுத்ததா, என்ன எடுத்தானோ, இயற்கையின் சட்டங்களானது தண்டனையும் கொடுக்கின்றது ரிவார்டும் கொடுக்கும். அதை வந்து நம்ம ஆசிட்டிஸ் எடுத்துக்க வேண்டியது, அதுல நம்ம மாற்றம் புரியறதுக்கு எதுவும் கிடையாது. சோ கர்மத்தை வச்சு விளையாடுறது கிடையாது. அப்போ நம்ம வந்து அன்னெசரியா ஊக்குவிக்க கூடாது, பௌதிக காரியங்களில் ஊக்குவிக்குவதற்கு பகவத்கீதையை உபயோகிப்பார்கள், காவி உடை தரித்திருப்பார்கள், கிருஷ்ணரை பற்றி எதுவுமே பேச மாட்டார்கள். பகவத்கீதையை பற்றி, பகவத்கீதையை எடுத்துக்கொண்டு அதுல இருக்க கருத்தெல்லாம் எடுத்து சொல்லுவாங்க, அதுல எந்த பக்தியை பத்தி எதுவுமே சொல்ல மாட்டார்கள், கிருஷ்ணரை பற்றியும் சொல்ல மாட்டார்கள், பக்தியை பற்றியும் சொல்ல மாட்டார்கள். எப்படி கருணையுடன் இருப்பது, எப்படி மற்றவர்களுடன் நல்ல உறவு வைத்துக் கொள்வது, எப்படி வந்து தனக்கு என்று வைத்துக் கொள்ளாமல் பிறருக்கு ஆனந்தம் செய்வது, நற்காரியங்கள் செய்வது, என்னென்னமோ இந்த மாதிரி. சோ அது வந்து பொறாமை கொண்டவர்கள் அப்படின்னு இங்க சொல்றாரு. இவ்வாறு இருப்பினும் கிருஷ்ணரிடம் பொறாமை கொண்டு அவரை வேறு விதமாக வழிபடும் அசுரத்தனமான நபர்கள், வழிபடும் வேறு விதமாக வழிபடும் அசுரத்தனமான நபர்கள் சில சமயங்களில் வருமானம் ஈட்டுவதற்காக மேனேஜ்மெண்ட் செமினார் ஆன் பகவத்கீதாலாம் நீங்க பாம்பே எல்லாம் போய் பாத்தீங்கன்னா பயங்கரமா ஹிந்தியில பேசுவாங்க, நிறைய காசு, ஃபிளைட் டிக்கெட் கொடுத்துருவாங்க, ஹோட்டல் கொடுத்துருவாங்க, மக்கள் நிறைய, ஏன்னா அவங்க பிசினஸ் வந்து அவங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணும். இவங்க பகவத்கீதையில இருந்து சில டிப்ஸ் கொடுத்தாங்கன்னா அவங்க வந்து கஸ்டமரை மேனேஜ் பண்ண முடியும், அவங்களால எம்ப்ளாயிஸ மேனேஜ் பண்ண முடியும், மேலதிகாரியாக இருந்து கொண்டு தனக்கு கீழே வேலை செய்பவர்களை சமாளிப்பதற்காகவும் அல்லது அந்த தன்னுடைய அந்த வியாபாரம் செய்பவர்களை ஈர்ப்பது, அது எப்படி வந்து பணத்தை மல்டிப்ளை பண்றது, இதே மனசுக்குள்ள அந்த நினைவில் இருப்பவர்களுக்கு இவங்களுக்கு யார் என்ன கொடுத்தாலும் பகவத்கீதையிலிருந்து, பகவத்கீதையிலிருந்துன்னா நிச்சயம் அர்ஜுனன் வெற்றி அடைஞ்சிருக்காருன்னா வெற்றிக்கான ரகசியம் ஏதாவது இருந்தே இருக்கணும். அந்த அதாவது என்னன்னா
தோலை எடுத்துக்கொண்டு சக்கையை எடுத்துக்கொண்டு ஜூஸ் விட்டுறது, இதுதான் அவங்க பண்ற வேலை. அப்போ என்னென்ன ஜூஸ் தான் இருந்த ரசம் என்னன்னா பக்தி ரசம். மன்மனாபகமத்பக்தோ மத்யாஜி மாம் நமஸ்குரு. பகவத்கீதையை படித்து ஒருவன் பகவானுடைய பக்தனாக ஆகவில்லை என்றால் அது என்ன பிரயோஜனம்? அப்ப அத சொல்றாரு, இவங்க எல்லாம் எதிரி, இவங்களுக்கு பகவத்கீதை சரியாவே புரியாது. அது ஆல்ரெடி பாஸ்வேர்டு ப்ரொடெக்ட்னு வச்சுக்கோங்களேன், தேன் பாட்டில வெளியில இருந்தா நக்கிட்டு இருக்காங்க. தேன் பாட்டில மூடிய வந்து குரு வந்து கறந்து விட்டால் ஒழிய பார்க்கும்போது தேன் தேனாத்தான் இருக்கும். கிளாஸ் பாட்டில்ல நீங்க பாத்தீங்கன்னா அப்படியே தேன் கலர்ல தான் இருக்கும். தேனை நினைச்சு எவ்வளவு வேணா நக்கிக்கலாம் வெளியில. பிரபுபாதர் சொல்றாரு முன்னுரை, பகவத்கீதையோட முன்னுரை, தேன் பாட்டில நக்கிட்டே இருப்பாங்க. உண்மையான தேனானது அந்த மூடியை திறந்து அதுல இருந்து எடுத்து கொடுத்தாதான். அப்ப அந்த மூடியை திறந்து எடுத்துக்க குடிக்கிற சக்தி குருவுக்கு மட்டும்தான் இருக்கு. அப்ப ஆன்மீக குருவாகியவர் மட்டுமே இதை வந்து நமக்கு அளிக்க முடியும். அதாவது உண்மையாக பக்தியை பிரச்சாரம் செய்யக்கூடிய ஆன்மீக குரு. குரு குருங்கிற பேர்ல நிறைய பேர் தெரிஞ்சிட்டு இருக்காங்க. அந்த வந்து இப்படி சூயிங் த பாம்பு, அதாவது மூங்கிலை வந்து கரும்பு என்று நினைத்து சுவைப்பவர்கள். அப்ப இங்க சொல்றாரு வருமானம் ஈட்டுவதற்காக பகவத்கீதைக்கு வேறு வழியில் விளக்கம் கொடுக்கும் தொழிலை மேற்கொள்வதை நாம் காணலாம். ஆனால் கிருஷ்ணரை உண்மையாக புரிந்து கொள்ள விரும்புபவர்கள் பகவத்கீதை மீதான அத்தகு கருத்துக்களை தவிர்க்க வேண்டும். பக்தி சம்பந்தமா இல்லாத அவங்களுடைய விளக்கங்கள் கொடுத்தாங்கன்னா ஆஹா சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சிடக்கூடாது. ஆமாங்க, என் வாழ்க்கைக்கு நல்ல டிப்ஸ், வாழ்க்கை மேல உனக்கு நம்பிக்கை இருக்கு, இன்னும் உனக்கு நம்பிக்கை இருக்குன்னா எவ்வளவு முட்டாள். பகவத்கீதையை படிச்சுட்டு சரிங்க இப்படி இருந்துக்கலாம், இப்படி பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும், எனக்கும் என் வீட்டுக்காரருக்கும் அடிக்கடி சண்டை வந்துட்டு இருக்கு, இவங்க பகவத்கீதை சம்பந்தமாக இது எனக்கு உனக்கும் வீட்டுக்காரருக்கும் ஒரு உறவை ஒட்ட வைக்கிறதுக்கு இந்த பகவத்கீதை இல்லைங்க. இந்த பகவத்கீதை எதுக்கு இருக்குன்னா கிருஷ்ணருக்கும் உங்களுக்கும் உடஞ்சு போச்சுங்க உறவு, அதை ஒட்ட வைக்கதாங்க இது இருக்கு. அது ஒண்ணு ஒட்டினீங்கன்னா எல்லாமே ஒட்டிக்கீங்க. நீங்க வேருக்கு தண்ணி ஊத்தினீங்கன்னா எல்லா இலைகளும் பழங்களும் காய்களும் ஒட்டிக்கும், சரியாயிக்கும். அது எல்லாத்துலயும் பிரச்சனை எதுக்கு வருதுன்னா சர்வதர்மான் பரித்தேஜ மாமேகம் சரணம் பிரஜ அகம் தோம் சர்வ பாபேபியும் மோட்சை சாமி, பாவத்திலிருந்து மோட்சம் தருகிறேன். பக்தி தொண்டானது எந்த விதமான பாவங்களிலிருந்து முக்தி அளிக்கின்றதுன்னா மனதளவில் இருக்கும் பாவத்திலிருந்து ஆரம்பிச்சு விதை வடிவில் இருக்கும், மரவடிவில், செடி வடிவில், பழவடிவில் இருக்கும், மேலும் பழத்தை பழுத்து இப்பொழுது நான் அனுபவி பிராரப்த கர்மம் அப்ராரப்த கர்மம் கூட்டம் பீஜம் எல்லா நிலையில இருக்கும் பாவத்தையும் அழிக்க வல்லது பக்தி தொண்டு. அப்ப என்ன ஆகுதுன்னா பாவத்துல இருந்து விடுபட்டேன்னா துக்கத்துல இருந்து விடுபடுகிறார். துக்க அதனால எப்படி நான் அதுல இருந்து வெளிப்படுவேன், நான் கிருஷ்ணருக்கு சரணடைஞ்சா போனுமே எனக்கு பாவமும் போயிருமே, போனோம்னா பாவத்துடைய விளைவுகள் எனக்கு வராதே, அப்ப எல்லாமே சரியா போயிடுமே, எங்க ரிப்பேர் பண்ணுமோ ஏங்க, இங்க சொல்லி இங்க அரிக்குதுங்க உங்களுக்கு, நீங்க இங்க சொல்லிடுறீங்க என்னது எங்க, அதனால எங்க எங்க அரிக்குதோ அங்க சொல்லி. அது என்னன்னா கிருஷ்ணருக்கு வயிற்றுக்கு உணவு உணவு கொடுத்துட்டீங்கன்னா உங்க உடம்பு ஃபுல்லா சக்தியா இருக்கும், சாப்பாடு வயிற்றுல அனுப்பணும் இல்லைங்க. நான் கையிலுக்கு கையில வந்து எனக்கு கொஞ்சம் சக்தி இல்லாம இருக்கு, விரல்லாம் கொஞ்சம் வீக்கா இருக்கு, அதனால நான் வயிறுக்கு இன்னைக்கு சாப்பாடு கொடுக்காம அந்த சாப்பாடு எடுத்து கையில வச்சு தேய்ச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னா அவன் கை வந்து வாலிப்பா ஆயிருமா, கையில இருக்க நோய் எல்லாம் போய் வீக்னஸ் எல்லாம் போயிருமா? வயிற்றுக்கு தான் கொடுக்கணும். அதே போல முழுமுதற் கடவுளாகி கிருஷ்ணருக்கு நம்ம சேவை செய்து திருப்தி செய்தால் எல்லாம் நல்லபடியாக முடியும். அது இல்லாம இந்த மாதிரி அதே மாதிரி இங்க முக்கியமா சொல்றாரு கிருஷ்ணர், பிரபுபாதர் சொல்றாரு கிருஷ்ணருக்கு அசம உருத்வா, கிருஷ்ணருக்கு சமமானதோ அவர் உயர்ந்ததோ எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது கிருஷ்ணர் மேல பொறாமை கொள்பவர்கள் பலர் இருக்கிறார்கள், அந்த பொறாமை கொள்பவர்களால் பகவத்கீதை புரிந்து கொள்ளவே முடியாது. என்னதான் அவங்க பகவத்கீதையை வந்து எடுத்துக்கொண்டு பிரச்சாரம் செய்ய வந்தாலும் அவர்கள் தேன் பாட்டில வெளியேத்தான் நக்குறாங்க. அந்த பிரச்சாரங்களை நம்ம கேட்க கூடாது. தேனுனா ரொம்ப சிம்பிள், நேரடியாக கிருஷ்ணரை அளிப்பது, கிருஷ்ண பக்தி தொண்டில் நேரடியாக நம்மை ஈடுபடுது. நமக்குதான் தெரியும் கிருஷ்ண பக்தினா என்னன்னு, நேரடியாக கிருஷ்ணரை பத்தி பேசணும் பயம் இல்லாம. உனக்கே நம்பிக்கை இல்ல கிருஷ்ணரை பத்தி, நீ என்ன நினைக்கிற, முதல்ல வந்து நான் கிருஷ்ணரை பத்தி சொல்ல மாட்டேன், ஆளுங்களை வந்து அவங்க கவர்றதுக்காக நான் ஏதாவது சொல்லுவேன், ஜோக் அடிப்பேன், ஏதாவது சொல்லுவேன், ஆளுங்களை புடிச்சிட்டு அப்புறமா கிருஷ்ணரை பத்தி நினைக்க சொல்லலாம் அப்படின்னு நினைச்சா அது பொறாமை கொண்டேன். ஏன் அப்படின்னா உனக்கே முதல்ல நம்பிக்கை இல்லை கிருஷ்ணன். கிருஷ்ணர், கிருஷ்ணருங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம், ஆகர்ஷண இத்தி கிருஷ்ணா, அனைவரையும் ஈர்க்க வல்லவர்னு அர்த்தம்.
மார்க்கெட்டிங்கே தேவையில்லை. கிருஷ்ணருக்கு எதுக்கு மார்க்கெட்டிங் தேவையில்லை? என்ன அனைவரையும் இருக்க வல்லவர். நேரடியா கொடுத்து பாத்தியா? கொடுத்து பார்த்தா தெரியும், எல்லாரையும் ஈர்ப்பார், நிச்சயமா ஈர்ப்பார் அப்படின்னு. சோ அதனால் நம்பிக்கையற்ற நபர்கள் பகவத்கீதையையும் கிருஷ்ணரையும் புரிந்து கொள்வது சாத்தியம் அல்ல. அதிகாரப்பூர்வமான தூய பக்தரிடம் இருந்து கிருஷ்ணரை புரிந்து கொள்ளாமல் பகவத்கீதைக்கு விளக்கமளிக்க யாரும் முயற்சி செய்யக்கூடாது. பிரபுபாதரின் புத்தகத்தின் பிரபுபாதரின் மொழிபெயர்ப்பையும் பிரபுபாதரின் பொருளுரையையும் படிக்க வேண்டும். ஒழிய சொந்த கருத்துக்களை எழுதுபவர்களின் புத்தகங்களை பகவத்கீதை என்ற பெயரில் நாம் படிக்க கூடாது. இது ரொம்ப முக்கியம். நீங்க எல்லாருமே சூப்பரா பண்ணிட்டு இருக்கீங்க. அடுத்தது ரொம்ப சூப்பர் பதம், யயுதம் பரமம் குஹ்யம் மத்பக்தேஷ்வபிதாஸ்யதி பக்திம் மயி பராம் கிருத்வா மாமே வைஷ்யத் யசம்சயஹ. இந்த பரம ரகசியத்தை பக்தர்களிடம் விளக்குபவனுக்கு தூய பக்தி தொண்டு உறுதிப்படுத்தப்படுவதோடு அவன் இறுதியில் நிச்சயமாக என்னிடம் திரும்பி வருகிறான். அப்ப இந்த பரம ரகசியம் எது? பரம ரகசியம் ரெண்டு இடத்துல சொல்லியிருக்கான்னு சொன்னேன். ஒண்ணு, ஒரு இடம் என்னன்னா ராஜவித்யா ராஜகுஹ்யம். குஹ்யம்னா ரகசியம், ராஜவித்யா சுப்ரீம் எஜுகேஷன். ரெண்டாவது, ஓ குரு மகாராஜ் வந்துட்டார். சோ ஓ கிருஷ்ணா நிமாய் சாரி, ராஜவித்யா ராஜகுஹ்யம் அது ஒரு இடத்துல சொல்றாரு. இன்னொரு இடத்துலயும் சொல்றாரு, ரகசியம் ஏததுத்தமம், நீ என்னுடைய நண்பன் மற்றும் பக்தன் அர்ஜுனா. பக்தோசிமே சகா சேதி ரகசியம் ஏததுத்தமம் சொல்றாரு. என்னுடைய பக்தனாகவும் என்னுடைய சகாவாகவும் நீ இருப்பதினால் இந்த ரகசியத்தை சொல்கிறேன் அப்படின்றார். அப்ப பகவத்கீதையானது, நானே பொருளுரை படுத்துறேன், பகவத்கீதை பக்தர்களின் மத்தியில் மட்டும் விவாதிக்கப்பட வேண்டும் என்று பொதுவாக உபதேசிக்கப்படுகின்றது. ஏனெனில் பக்தர் அல்லாதவர் கிருஷ்ணரையோ பகவத்கீதையோ புரிந்து கொள்ள முடியாது. பக்தர்ங்கிறது யாருங்க? ரொம்ப சிம்பிள், ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் ஜபிக்கிறோம். எந்த வேற எந்த கிரைட்டீரியாவும் கிடையாது. சைத்தன்ய மகாபிரபு சொல்லிட்டார், யார் வந்து வைஷ்ணவன் போய் கேட்ட போது, யார் ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை ஒரு முறையேனும் ஜபம் செய்கிறானோ அவன் வைஷ்ணவன் காரு. ரெண்டாவது வருஷம் போய் அதே கேள்வியை கேட்டாங்க. தேசத்துல பிராமணர் ரத யாத்திரைக்கு பூரிக்கு போகும்போது சைத்தன்ய மகாபிரபு சந்திப்பார்கள். அப்ப கேக்குறாங்க, ரெண்டாவது அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, ரெண்டாவது யார் ஒருவர் தொடர்ச்சியாக ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை ஜபிக்கிறாரோ அவரே வைஷ்ணவம். மூணாவது வருஷம் போய் கேக்குறாங்க, அப்ப அவர் சொல்றாரு, யார் மற்றவர்களையும் ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் ஜபிக்க வைக்கிறானோ அவனே வைஷ்ணவன். அப்படின்னா ஆரம்ப கடை நிலை பக்தன், நடுநிலை பக்தன், முதிர்ந்த நிலை பக்தன். சோ ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் தான் ஒரே டெஃபினேஷன். சோ பகவத்கீதையும் கிருஷ்ணரையும் பகவத்கீதையும் உள்ளபடி ஏற்காதவர்கள் பகவத்கீதைக்கு மனம் போன போக்கில் விளக்கம் அளித்து அபராதம் இழைக்க கூடாது. மனம் போன போக்கில விளக்கம் அளிக்க கூடாது. பகவத்கீதைக்கு மிக மிக முக்கியம். கிருஷ்ணரை புருஷோத்தமரான முழுவதர் கடவுளாக ஏற்றுக்கொள்ள தயாராக இருப்பவர்களுக்கு மட்டுமே பகவத்கீதை விளக்கப்பட வேண்டும். ஏங்க, ஒரு புத்தகத்தை எடுத்து நீங்க படிச்சு அதுல இருந்து அறிவு வேணும்னு நினைக்கிறீங்க, ஏதோ ஒரு புத்தகம், அந்த ஆசிரியரையும் நீங்க மதிக்கலன்னா அந்த புத்தகத்துல இருக்க ஞானம் உங்களுக்கு எப்படிங்க வரும்? சாதாரண பௌதிக புத்தகத்தை எடுத்துக்கோங்களேன், சாதாரண பௌதிக புத்தகத்தை எடுத்துக்கோங்க. ஸ்கூல்லயே நீங்க யாரோ எழுதின புத்தகம், ஸ்கூல்ல பாட புத்தகம், தமிழ்நாடு பாடநூல் நிறுவனம் போட்டிருக்கும், யாரோ எழுதின புத்தகத்துக்கு கூட உன் டீச்சருக்கு மரியாதை கொடுக்கலன்னா உனக்கு புத்தி வராது, அது அது ஏறாதுன்னு குட் மார்னிங் டீச்சர் வணக்கம் எல்லாம் சொல்றோம் இல்லையா? அப்படி இருக்கும்போது ஒரு ஆசிரியர் புத்தகத்தை எழுதியிருக்காரு, அந்த புத்தகத்தை வியாசதேவர் தொகுத்தாலுமே பகவத்கீதையில இருக்கிறது ரெண்டு பேர் பேசுறாங்க. அர்ஜுனன் கேள்வி கேட்கிறாரு, கிருஷ்ணர் ஆன்சர் பண்றாருங்க. இவங்க ரெண்டு பேர் மேல கிருஷ்ணர் தான் பதில் சொல்றாரு பெரும்பான்மையா. அந்த ஆசிரியர் மேலேயே உனக்கு மதிப்பு இல்லைன்னா அதுல இருந்து நீ என்ன எடுத்து என்ன என்ன சாரத்தை எடுத்து என்ன நீ புரிஞ்சுப்ப? ஆசிரியர் உனக்கு ஆசிரியர் மேல மதிப்பு இல்ல, அதுவும் இல்ல விஷயத்த கூட நான் எடுத்துட்டு ஓடி போயிடுறேன், நீ வேண்டாம் எனக்கு வர்றது அவர்த்தான் வருது, பதில் எல்லாம் அனைத்தும் அவரிடம் இருந்து அல்லவா வந்தது. அப்ப அவர் மேல அதான் பிரபுபாத் சொல்றாரு, தியரட்டிக்கலி அட்லீஸ்ட் அக்செப்ட், எட்டுக்காகவாவது நீ அக்செப்ட் அப்படின்னு சொல்லி. சோ கிருஷ்ணரையும் பகவத்கீதையும் இந்த பொருளுரை நான் படிக்கிறேன், ரொம்ப சின்னது மொழி பொருளுரை. பகவத்கீதை பக்தர்களின் மத்தியில் மட்டும் விவாதிக்கப்பட வேண்டும் என்று பொதுவாக உபதேசிக்கப்படுகின்றது. ஏனெனில் பக்தர் அல்லாதவர் கிருஷ்ணரையோ பகவத்கீதையோ புரிந்து கொள்ள முடியாது. பாஸ்வேர்டு வச்சு லாக் பண்ணிட்டாரு, பக்திங்கிற பாஸ்வேர்டு. கிருஷ்ணரையும் பகவத்கீதையும் உள்ளபடி ஏற்காதவர்கள் பகவத்கீதைக்கு மனம் போன போக்கில் விளக்கம் அளித்து அபராதம் இழைக்க கூடாது.
கிருஷ்ணரை புருஷோத்தமராகிய முழுமுதற் கடவுளாக ஏற்றுக்கொள்ள தயாராக இருப்பவர்களுக்கு மட்டுமே பகவத்கீதை விளக்கப்பட வேண்டும். இது பக்தர்களுக்கான பொருள், தத்துவ கற்பனையாளர்களுக்கானது அல்ல. இருப்பினும் பகவத்கீதையை உள்ளது உள்ளபடி எடுத்துரைப்பதற்கு நேர்மையாக யார் ஒருவன் முயற்சி செய்தால் பக்தியின் செயல்களில் அவன் முன்னேற்றம் அடைந்து வாழ்வில் தூய பக்தி நிலையை அடைவான். சோ நம்ம எல்லாரும் பக்தியை, நம்ம பகவத்கீதையை பிரச்சாரம் செய்ய வேண்டும். நல்ல விதமாக கற்றுக்கொண்டு அனைவரும் பிரச்சாரம் செய்ய வேண்டும். அனைவரும் பக்கத்து வீடு, எய்த்த வீடு, தெரிஞ்சவங்க யாராவது, சொந்தக்காரங்க யாராவது நிச்சயமாக இருப்பார்கள். குறைந்தபட்சம் யாரிடமே பேசாம இருப்பவர்களுக்கு குறைந்தபட்சம் 6 பேர் நெருங்கியவர்களாக இருப்பார்கள் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நம்ம வந்து நிச்சயமாக நம்ம சொல்ல முடியும். இருப்பினும் பகவத்கீதையை உள்ள எடுத்துரைப்பதற்கு நேர்மையான ஒருவன் முயற்சி செய்தால் முன்னேற்றமும் அடைந்து வாழ்வில் தூய பக்தி நிலை அடைவான். அத்தகைய தூய பக்தியின் விளைவாக அவன் முழுமுதற் கடவுளின் திருநாட்டிற்கு திரும்பிச் செல்வது உறுதி. இதுதான் வந்து பிரச்சாரம் செய்வதற்கான பலன். பிரச்சாரம் செய்ய வேண்டும். பெரும்பான்மையானவர்கள் கிருஷ்ணரின் மேல் பெறாமை கொள்ளாத மக்கள் தான் இப்ப இருக்காங்க. ஆனா சிறுபான்மையானவர்கள், தன்னை ஆன்மீகவாதி என்று காட்டிக்கொள்பவர்கள் இருக்காங்கல்ல, அவங்க கிட்டதான் நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அவங்க ஏற்கனவே அந்த பக்தருங்க, இந்த பக்தருங்க, அவங்க அந்த வைஷ்ணவருங்க, அந்த வைஷ்ணவருக்கு நான் போய் ப்ரீச் பண்றேன் எதுக்கு? அவனே கிருஷ்ண மேல பொறாமை கொண்டு இருந்திருக்கான். நான் டைரக்டாவே சொல்வேன், நாராயணரை வழிபடுகிறாய் என்றாய் என்றால் அத்வைதாச்சாரியாக நாராயணர் வந்தார், உன்னால் அடையாளம் கண்டுகொள்ளவே முடியவில்லை, நீ எதற்கு என்ன பக்தி செய்கிறாய் என்று எனக்கு தெரியாது, ஆனால் இந்த பிரச்சாரத்துக்குரியவன் நீ அல்ல. சாதாரண பொதுமக்கள் இருக்காங்க. பசிச்ச பிச்சைக்காரனுக்கு சாப்பாடு போடுங்க, அதை விட்டு அவங்க ஏற்கனவே விருந்து சாப்பிட்டுட்டா, அவன் அந்த குளத்துல பிறந்தா, இந்த குளத்துல பிறந்தான், அதெல்லாம் நமக்கு தேவையில்லாது. எத்தனையோ பேர் கிருஷ்ணர் கடைச்சு புடிச்சுக்குவாங்க, அந்த மாதிரி எத்தனையோ பேர் இருக்காங்க. நம்ம அவங்களுக்கு ஈஸியாக பிரச்சாரம் பண்ணலாம், அவங்க வந்து பெரும் வைஷ்ணவர்களாக மாறுவார்கள் பாபுபாதரின் கருணையினால். அடுத்த பதமும் அதுக்கு அடுத்த பதத்துக்கும் பொருளுரையே கிடையாது. மனுஷேஷு கஷ்டின் மே பிரிய கிருத்தம பவிதானே தஸ்மாத்தியரோ புவி. அதாவது 18வது அத்தியாயம் 69வது பதம், அவனை விட எனக்கு பிரியமான தொண்டன் இவ்வுலகில் யாரும் இல்லை, அவ்வாறு அவனை விட பிரியமானவாக யாரும் ஆகவும் முடியாது. பகவத்கீதை பிரச்சாரம் பண்றவன் தான் கிருஷ்ணருக்கு மிக 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 பிரியமானவன். அவனை விட எனக்கு பிரியமான தொண்டன் இவ்வுலகில் யாருமே இல்லைன்ற, இருக்கிறதுலே பெஸ்ட் டிவோட்டி யாருங்கன்னு கேள்வி வரும். நிறைய பேர் பக்தி பண்றாங்க, பலவிதமான பக்திகளை நான் செய்கிறேன், எல்லா விதமான பக்தி தொண்டுகளையும் நான் செய்கிறேன். அப்போ கிருஷ்ணருக்கு யார் இந்த எல்லா இந்த உலகத்துல இருக்கிறதுலே மிக பிரியமானவங்க யார்? கிருஷ்ண பக்தியை பிரச்சாரம் செய்பவன் தான் எல்லாரை விட மிக பிரியமானவன் கிருஷ்ணர் இங்கே சொல்லிவிட்டார். இந்த பகவத்கீதையின் செய்தியை மற்றவர்களுக்கு நாம் சென்று சேர்க்க வேண்டும். நம்மால் முடிந்த அளவு நம்ம சென்று சேர்க்க வேண்டும். இது வந்து உறுதி. இதை செஞ்சா கிருஷ்ணருக்கு மிக 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 பிரியமானவனாக பிரியத்தர. இதை தவிர வேறு, அவரை தவிர வேறு யாரும் இல்லை, அவன் தான் ஃபர்ஸ்ட்னு சொல்லிட்டார். அப்ப அடுத்த பதம் பாத்தீங்கன்னா அதுக்கும் பொருள் உரை இல்லை, அது வேணும்னா அடுத்தவங்களுக்கு கூட்டு வச்சிடலாமா? இல்ல, அது சம்பந்தமானது, இது சம்பந்தமானது. பிரச்சாரம் சம்பந்தமாக 3 சொல்றார், 3 பதங்கள், 68, 69, 70. இது மூணுமே பிரச்சாரம் சம்பந்தம். அத்யேஷ்யதே சய இமம் தர்மியம் சம்வாதமாவயோ ஞானயஜ்ஞேன தேனாஹஸ்மிஷ்ட சாமி தீ மே மதி. மேலும் நமது இந்த புனிதமான உரையாடலை கற்பவன் தனது அறிவால் என்னை வழிபடுவான். சரிங்க, பிரச்சாரம் செய்வர்களுக்கு இந்த பலன்ங்க, நான் பகவத்கீதையை கேட்கிறேனே எனக்கு என்ன பலன்? நான் பகவத்கீதையை கேட்டுட்டு இருக்கேன், வேற ஒருத்தர் பிரச்சாரம் பண்றாங்க, ரொம்ப பிரியமானவங்க கிருஷ்ணர். சரி, அப்ப நான் கேட்கிறேன், ஆனா ஃபியூச்சர்ல நானும் கேட்கறது எதுக்கு? பிரச்சாரம் பண்றதுக்கு தான் கேட்கணும். நிச்சயமாக பிரச்சாரம் செய்ய வேண்டும். உயிரை விடக்கூடாது. ஹனுமான் வந்து லங்கையை விட்டு வெளியே வரும்போது தீ பத்த வச்சுட்டு வந்தாரு, அந்த மாதிரி பத்த வச்சுட்டு தான் போகணும். சும்மா வந்தேனா, நானும் ஜபம் பண்ணேன்னா செத்தேனான்னு இருக்கக்கூடாது. நான் மட்டும் பிரசாதம் தின்னேன் நான் இல்ல. நிச்சயமாக பலருக்கு இதை கொடுத்துட்டு தான் போகணும், ஏன்னா பிரியமானவர்கள் கிருஷ்ணர். மேலும் நமது இந்த புனிதமான உரையாடலை கற்பவன், பகவத்கீதை கற்பவனுக்கு என்னாது? தனது அறிவால் என்னை வழிபடுவான். நம்ம எல்லாம் வழிபடுறோம் கிருஷ்ணரை, எப்படி வழிபடுகின்றோம்? இது ஒரு ஆர்த்தி தான். இப்ப நம்ம பண்ணிட்டு இருக்கிறது ஆர்த்தி. எப்படி
எதனால ஆர்த்தி செய்யறோம்? அறிவினால் ஆர்த்தி, அறிவினால் என்னை வழிபடுகிறான் என்று நான் அறிவிக்கின்றேன். இது எனது அபிப்பிராயம் அப்படின்னு சொல்றாரு. என்னை பொறுத்த வரைக்கும் அவன் வந்து அறிவினா, அறிவுதான் எல்லா புலன்களை விட உயர்ந்த புலன் அறிவு. நமக்கு எட்டு புலன்கள் இருக்கு இல்லையா? கண்கள், மூக்கு, வாய், காது, தொடுப்பு, தொடு உணர்ச்சி, மனம், புத்தி, அகங்காரம் எல்லாம் இருக்கு இல்லையா? சோ இதுல பாத்தீங்கன்னா புத்தி தான், புத்தி தான் உயர்ந்தது. சோ அவன் அறிவினால், ஞானத்தினால் என்னை வழிபடுகிறான் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றாரு. பகவத்கீதையை கேட்பவர்கள் ஞானத்தினால் என்னை வழிபடுகிறார்கள், பகவத்கீதையை பிரச்சாரம் செய்பவர்கள் எனக்கு மிகவும் பிரியமானவர்கள், பக்தர்களிடம் இதை பிரச்சாரம் செய். அப்போ மேலும் பொறாமையுள்ளவர்களிடம் இதை செய்யாதே. யார் பொறாமையுள்ளவர்கள்? கிருஷ்ணரை பற்றி பேசுவார்கள். கிருஷ்ணரை பற்றி, பகவத்கீதையை பற்றி ரொம்ப எனக்கு தெரியுங்க, ஏற்கனவே வாங்க அப்படின் போது நமக்கு தெரிஞ்சு, நான் ஏற்கனவே வழிபடுறதுதான், ஏற்கனவே நான் வைஷ்ணவன் தான், இந்த மாதிரி சொல்றவங்க கிட்ட போய் பண்ணாம சாதாரணமான பொதுமக்கள், பொறாமையற்றவர்களிடம் கிருஷ்ண பக்தியை பிரச்சாரம் செய்ய வேண்டும். இது வந்து ரொம்ப சூப்பருங்க. இந்த நாலு ஸ்லோகமே பிரச்சாரம் சம்பந்தமானது. யாரிடம் பிரச்சாரம் செய்யக்கூடாது, யாரிடம் பிரச்சாரம் செய்ய வேண்டும், பிரச்சாரம் செய்தால் என்ன, பிரச்சாரத்தை கேட்டால் என்ன பண்ண, இது நாலுமே கிருஷ்ணர் சொல்லிடுறாரு. இந்த நாலு பதம் நன்றி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரி போல். ரொம்ப அருமையா இருந்துச்சு நாலு ஸ்லோகம். தேங்க்யூ மாதாஜி. நன்றி. அஜி க்வெஸ்சன் எடுத்துக்கலாமா? டைம் இருக்கு, ஒரு நிமிஷம் பாத்துறேன். குரு மகராஜ் எடுத்துக்கலாம் க்வெஸ்சன். யாவர்த்தர்மா வந்து பக்தி தொண்டு செஞ்சாலும் வந்து இது பண்ண முடியாது. யார் சொன்னா? தூய பக்தி தொண்டு செஞ்சா எல்லா கர்மமும் போயிடும். தூய பக்தி தொண்டு, ரெண்டு விதமான பக்தி தொண்டு இருக்கு, கலப்பட பக்தி தொண்டு, தூய பக்தி தொண்டு. தூய பக்தி தொண்டு அப்படிங்கிறது என்னன்னா, முக்திக்கான விருப்பம் இருக்கக்கூடாது. வைகுண்டம் போகணும், அது போகணும், இது போகணும், இந்த மாதிரி ஆசைகள் இருக்கக்கூடாது. முக்திக்கான ஆசை இருக்கக்கூடாது. ஞானமும் வைராகியமும் இருக்கக்கூடாது. கர்மம், ஞானம், வைராகியம், பௌதிகத்துக்கான இச்சை இருக்கக்கூடாதுங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அது பெரும்பான்மையான பக்தர்கள் அந்த பற்றிலிருந்து வெளியே வந்திருக்காங்க ஈஸியா. பௌதிகம் இருக்கக்கூடாது மட்டும் உங்களுக்கு தெரியும். ஆன்மீகத்துல தலைகள், தளங்கள் இருக்கு. அதுல உதல் தளம் என்னன்னா ஞானம். எல்லாம் எனக்கு ஸ்லோகம் கத்துக்கணும், அதுக்குன்னு பெரிய படோபகாரமா பேசணும், பேர்புகள், இந்த மாதிரி நிறைய அந்த ஞானம், ஞானத்திற்கான இது இருக்கக்கூடாது. யோக, யோகம் போல பக்தியை செய்யக்கூடாது, மனப்பூர்வமாக பக்தியை செய்ய வேண்டும். சோ யோகி, யோகிக்கான சில பேர் யோக மிஸ்ர பக்தி, இதை வந்து கபில தேவர் மூன்றாவது பாண்டம்ல விளக்குறாரு. எப்படி யோகத்தை கலந்துருவாங்க பக்தி கூட. பக்திங்கிறது ஒரு சிம்பிளான ஆக்டிவிட்டி, அத ஒரு நீங்க ஒரு யோகி மாதிரி செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரே இடத்துல இருந்து 16 மாலை ஜபம் செய்ய வேண்டும் அல்ல என்றால் நீ ஜபமே செய்ய வேண்டும் இல்லைங்க. நான் ஒரு கிரகஸ்தா, என் குடும்பம் பால உறவுத்திட்டே நான் ஜபம் பண்ணுவேன். நீ தியானம் மாதிரி பண்ணா நீ தான் மிஸ்ர பக்தன். நீ ஏனென்றால் தியானத்தை பக்தியுடன் கலக்கிறாய், நான் கலக்கவேன். ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்துக்கு நியமம் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க, நான் ஃபாலோ பண்றேன் அதனால. ஆனா அவங்க உயர்வா தெரியுவாங்க, பார்க்கும்போது ரொம்ப தீவிர பக்தி பண்ற மாதிரி தெரியும். ஆனா அவங்க கலப்பட பக்தி. யார் சொன்ன? ஒரே பக்தி சித்தாந்த சரஸ்வதியாக்கும் வேறண்டாம், அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டு ஜபம் பண்ணுவாங்க. நிறைய பேர் அவரை வந்து தூஷிப்பாங்க, ஆனா அவர் அங்கேயும் இங்கேயும் வேறண்டாள் நடந்துட்டு. பிரபுபாதர் வந்து வாணி வாக் பண்ணி நடந்து அப்படி இருக்கும்போது ஒரு நம்ம இதெல்லாம் வந்து மிஸ்ர பக்தி. மிஸ்ர பக்தின்னா பக்தியில வந்து தியானத்தை மிக்ஸ் பண்றது, யோகத்தை மிக்ஸ் பண்றது, ஞானத்தை மிக்ஸ் பண்றது, ஞான யோகத்தை மிக்ஸ் பண்றது, கர்ம யோகத்தை மிக்ஸ் பண்றது. இது ஒரு புண்ணிய கர்மமா கருதுறது, சடங்கு சம்பிரதாயமா கருதுறது, கிருஷ்ணரை வழிபடுறதுல இந்த மாதிரி இல்லாமல் நம்ம ஆச்சாரிய சொல்லி கொடுத்த மாதிரி நம்ம கரெக்டா மங்களார்த்தி, தர்சனார்த்தி, துளசி ஆர்த்தி இதெல்லாம் பண்ணி, ஹரே கிருஷ்ண மாமந்திரம் ஜெபம் பண்ணி, திருவிழாக்கள்லாம் நம்ம கரெக்டா இஸ்கான்ல நம்ம குருமராஜ் சொன்ன மாதிரி பண்ணி, ஏகாதசி ஃபாலோ பண்ணி, இனிஷியேஷன் எடுத்து நம்ம பண்ணா தூய பக்தி தோணும். அது தூய பக்தி தோணும். அது வந்து எல்லா விதமான கர்மங்களையும் அழிக்கும். அது ஆனா ஒரு சில கர்மங்கள் தான் கரெக்ட். நீங்க கேட்ட இந்த கேள்வி வந்து நான் பானு மகாராஷ்டிரம் ஒரு தடவை கேட்டேன், ஒரு வருஷம் முன்னாடி. இப்ப பிராரப்த கர்மமும் போகுது அப்படின்னா, நான் இப்ப பெண் உடல் எடுத்ததே என்னுடைய கர்மத்தின் விளைவு தானே. அப்ப இந்த உடல் மறைஞ்சிருக்கணும் இல்லையா?
நான் இனிஷியல் எடுத்த உடனேயும் எல்லா கர்மம் போது வெள்ளை வெள்ளையும் வெள்ளை எள்ளும் கருப்பு எள்ளும் நம்ம போடுறோம் அப்படிங்கும் போது இந்த நிச்சயமா இது மறைஞ்சிருக்கணும் இல்லையா எப்படி அது இருக்கு அப்படின்னு பார்த்தனா அதுக்கு அவர் சொன்னார் என்ன அப்படின்னா நம்ம நம்மளுடைய முந்தைய கர்மத்தின் விளைவுகளாக விளைவுகள் எல்லாம் இந்த ஒரு உடலில் இருக்கும் போது வரும் வரும் ஆனா அது எந்த விதத்திலயும் நம்மளை தாக்காது அதுக்கு ஒரு உதாரணம் சொன்னாரு ஒரு பெரிய கல்லை வந்து ஒரு இடத்துல வச்சிருக்கு பெரிய கல் ரொம்ப வருஷமா அங்க இருக்கு அந்த கல் இந்த இடத்துல இருந்து எடுத்துட்டா அந்த கல்லு மாதிரியே ஒரு ஒரு இது ஒரு ரூபம் அங்க இருக்கும் கல்லு மாதிரியே ஒரு அடையாளம் அங்க இருக்கும் பாக்குறது அந்த கல்லு மாதிரியே ஒரு புள்ளி அங்க ஆனா அது கல்லு கிடையாது உங்களுக்கு புரிஞ்சுதா ஒரு பாறை இருந்தது பெரிய பாறை ஒண்ணு இருக்கு இந்த பாறை அந்த இடத்துல இருந்து எடுத்துட்டா அந்த பாறை வைத்ததற்கான ஒரு அடையாளம் அங்க இருக்கு அதே போலத்தான் நம்ம வைத்திருக்க இந்த உடல் இந்த உடலும் இந்த உடல் சம்பந்தப்பட்ட துக்கங்களும் எப்படி ஒரு நம்ம பஸ்ல போகும்போது பல மரங்கள் எல்லாம் வர்ற மாதிரி இருக்கு பஸ் அடிக்கிற மாதிரியே இருக்கு ஆனா பஸ் அடிக்கிறது இல்ல அது அப்படியே சைட்ல போயிருது ஆனா பார்க்கும்போது அப்படியே வந்து அடிக்கிற மாதிரி பஸ் போய் அந்த மரத்துல மோதற மாதிரியே இருக்கு ஆனா மோதாது அதே போல ஒரு பக்தரின் வாழ்க்கையில ஆனா மற்றவங்க வாழ்க்கையில அது மோதும் ஆனா பக்தரின் வாழ்க்கையில மோதாது ஒரு மூணு ரெண்டு மூணு உதாரணம் சொல்லுவாங்க ஒண்ணு என்னன்னா நமக்கு இந்த அனஸ்தீஷியா கொடுத்துட்டு அப்புறம் பல்லு புடுங்கறதுக்கும் வெறும்ன பல்லு புடுங்கினா எப்படி இருக்கும் பக்தர் அல்லாதவர்களுக்கு வெறும்ன பல்லு புடுங்கிறாங்க நமக்கு வந்து அந்த அனஸ்தீஷியா பக்தி மூலமாக வந்தவர் அப்போ ஏற்கனவே நாம் போன ஜென்மத்தில் செய்த கர்மத்தின் பல ஜென்மங்களில் செய்த கர்மத்தின் பலனாக இப்பொழுது நமக்கு இந்த உடல் கிடைச்சிருக்கும் பணம் வசதி கஷ்டங்கள் பக்தருக்கும் கஷ்டம் வரும் எல்லாமே வரும் அது எல்லாமே ஒரு அடையாளம் தானே தவிர உண்மையான தாக்கம் அதாவது அது அடிச்சா என்ன இருக்குமோ அது கிடையாது அத நம்மளால ஆக்சுவலி அந்த அடி வந்து தாங்க முடியாது பயங்கரமா இருக்கும் ஆனா நம்ம ஹரே கிருஷ்ண மந்திரா சேன் பண்றதுனால அதனுடைய நிழல் அப்படின்னு சொல்றேன் பானு மகாராஜ் நான் இதை கேட்டேன் அவர் என்ன சொல்றாரு போன ஜென்மத்தின் கர்மத்தின் விளைவுகள் வராமல் இருக்காது வரும் ஆனால் அது வந்து உன்னை தாக்கவே தாக்காது அந்த தாக்கத்தை நீ உணர மாட்டாய் அந்த தாக்கத்தை நீ உணர மாட்டாய் சோ ஒரு போலியான ஒரு நிழல் ரூபமாகத்தான் இந்த உருவம் நமக்கு இருக்கே தவிர இந்த உடலும் அதன் கர்மங்களும் ஒரு பொம்மை விளையாட்டு மாதிரிதான் அவங்க எல்லாம் இருக்காங்க சுத்தி அது அப்ராரப்த கர்மமும் அழிந்து விடுகிறது தூய பக்தி தோன் அது உண்மை இல்லைன்னா நம்மளுடைய நிலைமை இப்ப பக்தி நம்ம பண்ணாம இருந்தா நம்ம கர்மத்தின் படி நம்ம எந்த மோசமான எங்க இருந்திருப்போம் என்ன மோசமான நிலைமையில் இருந்திருப்போம்னு தெரியாது ஆனா இப்ப நம்ம பாதுகாப்பாக தினமும் நம்மளுடைய 24 மணி நேரத்தை கிருஷ்ண பக்தியில செலவு பண்றதுனால நம்ம அந்த வெளி உலகத்துல நடக்கிறதோ இல்ல நம்மளுடைய வாழ்க்கையில என்ன நடந்திருக்குமோ கிருஷ்ண பக்தியே பண்ணலன்னா அந்த 24 மணி நேரம் எப்படி போயிருக்கும் என் வாழ்க்கையில் அது நமக்கு தெரியாது அதனால அப்ராரப்த கர்மமும் இப்பொழுது அழிந்திருக்கு ஏனென்றால் அப்ராரப்த கர்மத்தை நீ பெறுவதே இல்லை ஏதோ கொஞ்சம் பெறுவது போல தெரிந்தாலும் அது கிருஷ்ணருக்கு நீ நைவேத்தியம் பண்ணிட்ட அது பணமா காசு காசா ஏதாவது இருக்கலாம் எதா இருந்தாலும் நம்ம கிருஷ்ணருக்கு நைவேத்தியம் பண்ணிதான் சாப்பிடுவோம் அதனால நமக்கு அப்ராரப்த கர்மத்தின் பலனும் அது பாவகதான் வந்ததானே தெரியாது லட்சுமி தேவி அந்த பாவகத்தை தூக்கி வீசிட்டு மாம்பழம் கொடுத்துருவாங்க யாராவது நம்ம அதுதானே நடக்கும் அந்த மாதிரி சோ அதனால நமக்கு எந்த நம்ம நம்ம எல்லா கர்மமும் அழிந்து விடுகிறது எல்லா விதமான பாவங்களும் நான்கு வித பிராரப்த கர்மம் அப்ராரப்த கர்மம் கூட்டம் பீஜம் எல்லாமே அழிஞ்சிருக்கு இது உறுதி அதுக்காக நம்ம உடலை விட்டு இனிஷியேஷன் முடிச்ச உடனே டக்குன்னு உடலை காணாம போயிடுச்சு அப்படி ஆகாது இந்த ஒரு உடல் நம்ம முடிக்கணும் இந்த ஒரு உடல்ல நம்ம இருந்துதான் ஆகணும் அது சம்பந்தமான உறவுகள்லாம் இருக்க மாதிரியே தெரியும் ஆனா அதனுடைய தாக்கம் நமக்கு இருக்காது பக்தர் அல்லாமல் இருந்தால் அதன் பல தாக்கங்கள் நமக்கு வந்திருக்கும் அதாவும் இதாகவும் சண்டையாகவும் பூசலாகவும் கோர்ட்டோ கேஸோ என்னன்னு யாருக்கு தெரியும் நோயோ நொடியோ அத டைம் இல்லையே நமக்கு வேற வேலை பார்த்துட்டோம் கிருஷ்ண பக்தி வேலை பார்த்துட்டோம் அதனால நமக்கு அந்த தாக்கங்கள் அந்த என்ன நடந்திருக்கும்னே நமக்கு தெரியும் இப்ப வேற எங்கெங்கயோ போறோம்ல ரத யாத்திரை போறோம் அங்க போறோம் டூருக்கு போறோம் மாயப்பூர் போறோம் இல்லையா அப்ப பக்தர் எல்லாம் இருந்தா நீங்க என்ன பண்ணிட்டு இருந்திருப்பீங்க அப்ராரப்த கர்மத்தை ரிசீவ் பண்ணி பிராரப்த கர்மத்தை ரிசீவ் பண்ணிருப்பீங்கல்ல இப்ப எங்க ரிசீவ் பண்ண நேரம் வேற வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் ஹரே கிருஷ்ணா மாதாஜி இப்ப நீங்க பிரச்சாரம் பண்றது ஒரு சேவை மாதிரி இப்ப நாங்க கேக்குறோம்ல மாதாஜி அப்ப நாங்க பண்றது ஒரு சேவை தானே மாதாஜி நிச்சயமா சேவைதான் ஆனால் கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா இதை நீங்க போய் மற்றவங்களுக்கு பிரச்சாரம் பண்ணீங்கன்னா
பிரச்சாரம்ங்கிறது வந்து ஒரு சீட்டுல உட்கார்ந்து பிரச்சாரம் பண்றதுன்னு இல்ல, உங்க பேரை பேத்தி கூட நீங்க சொல்லலாம், உங்களுடைய பக்கத்து வீடு ஏத்து வீட்டுல குழந்தைங்களை கூப்பிட்டு வச்சு கூட நீங்க சொல்லலாம். இன்னைக்கு கூட நாங்க பலி மகாராஜா கதையெல்லாம் சொன்னோம் மதஜி பசங்களுக்கு, கேட்டாங்க அது என்ன கதைன்னு கேட்டாங்க, அதை சுருக்கமா எடுத்து சொன்னோம் மதஜி. அதுதான் பிரச்சாரம், இதுதான். இது வந்து மிகவும் பிரியமானவர்கள், இது மிக மிக பிரியமானவர். பகவத்கீதையை பேசுறத விட பாகவதத்தை பேசினா இன்னும் பிரியமானவர் கிருஷ்ணருக்கு. ஓகே மதஜி, தேங்க்யூ. அதனால ரெண்டு பேருக்குமே ரெண்டுமே சேவை தான், ஆனா பிரச்சாரம் செய்தால் மற்றவர்களுக்கு யாருக்காவது நம்ம எடுத்து சொன்னா கிருஷ்ணர் அதீதமா நம்ம மேல பிரிய வைக்கிறார். நோயினால ரொம்ப சிரமப்பட்டு இருக்க முதல்ல, அப்ப நம்ம வந்து இந்த பிராவர்த்த கர்மம் அது வந்து ஒண்ணும் பண்ண முடியாது, நம்ம பக்தி தொண்டுனால பழசு இனிமே வராதத வந்து இழைக்கலாம், இனிமே வராம தடுக்கலாம், பட் ஆல்ரெடி இந்த உடல் எடுத்துட்டோம் அதை வந்து நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது அப்படிங்கிற அந்த மாதிரி சொன்னாங்க. சோ அப்ப அவங்க ரொம்ப சஃபரிங்ல இருக்கும் போதுல நம்ம அத எப்படி அவங்களுக்கு அந்த கர்மா பத்தி புரிய வைக்க முடியும்? ரொம்ப சூப்பரான கேள்வி, நீங்க இப்ப லாஸ்டியும் இந்த மாதிரி கேட்டீங்க, ரொம்ப முக்கியமானது கூட ஒரு பக்தருக்கு, ஒரு பக்தருக்கு மிக மிக முக்கியமானது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன் வந்து இது வந்து தாக்குறது இல்லை அப்படின்னு நம்ம சொல்றோம், ஏன் வந்து இது வந்து போயிருது அப்படின்னு, அந்த நோய், அந்த நோய் வந்து பிரபுபாதரும் வந்தாரு, குரு மகாராஜரும் வந்தாரு. இந்த உடல்னு நம்ம எடுத்துட்டா இந்த உடல் நம்ம கிடையாது, உன் கார் ஒர்க் ஷாப்ல இருக்குங்கிறதுனால உன் காரு தான் ஒர்க் ஷாப்ல இருக்கு, அது நீ கிடையாது. நம்ம என்னதான் பகவத்கீதை படிச்சுட்டாலும் எல்கேஜில ஃபெயில் ஆயிடுறோம், எல்கேஜி வந்து ரெண்டாவது சாப்டர், திருப்பியும் போய் பகவத்கீதை படிக்கணும், கிருஷ்ணர் சொல்றத முதல்ல நம்பணும். ரெண்டாவது அத்தியாயத்துல அர்ஜுனனுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அதான் பேசுறாரு, ஃபர்ஸ்ட் அத்தியாயத்துல கிருஷ்ணர் பேசுறதே இல்லை, முதல் அத்தியாயம் பகவத்கீதையில கிருஷ்ணர் பேசுறதே இல்லை, ரெண்டாவது அத்தியாயத்துல தொடக்கமே அவர் என்ன சொல்றாரு, நீ உடல் அல்ல ஆத்மா, உன்னை யாரும் அழிக்க முடியாது, உனக்கு நோய் வராது, உனக்கு பிறப்பு இறப்பு அச்சவன், நீ இந்த உடலுக்கு எல்லாமே ஏற்படும், அதனால அது நீ நினைச்சு பயந்துடாத, புரிஞ்சுதா? அப்ப உன் கார் தான் ஒர்க் ஷாப்ல இருக்கு, நீ நல்லா தான் இருக்க, அதனால இது கிழிஞ்சு போனா கிழிஞ்சு போட்டு வேற துணி அப்பா கொடுப்பாரு, இந்த சட்டை கிழிஞ்சா அப்ப வேற சட்டை வாங்கி கொடுப்பாரு, நீ அதுக்காக இந்த சட்டை கிழி, ஐயோ இந்த சட்டை, இந்த சட்டை தான் நான் அப்படின்னா பகவத்கீதை படிச்சது பிரயோஜனமே கிடையாது. அப்ப நம்ம ஒருத்தரை நம்ம வந்து நம்மள பக்தர்னு நம்ம கூப்பிட்டுக்கிறோம்னா பக்தரின் அடையாளம் கிருஷ்ணரை நம்பணும் இல்லையா, அவர் சொல்லியிருக்க வார்த்தையை நம்பணும் இல்லையா. பகவத்கீதையை சும்மா ஒரு நூல படிக்கிறோம், சரி படிங்க, என் வாழ்க்கை வேற பகவத்கீதை வேற, அப்படி கிடையாது, பகவத்கீதை தான் நம்ம வாழ்க்கை, அதில் ரகசியங்களை நமக்கு சொல்லித்தரா, நீ உடம்பு கிடையாது, உடம்புக்கு தான் இது எல்லாமே, இந்த உடம்பே கிடையாது, இது வந்து நம்ம அம்மா வயிற்றுல இருக்கும் போது நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் எல்லாம் அவங்க உணவு மூலமாகவும் அவங்களுடைய மூச்சு மூலமாகவும் காற்று உள்ள போய் அக்னி மூலமாகவும் வந்து பிண்டமாக ஒன்றுமே இல்லாமல் அப்பாவுடைய சீமன் மூலமா நம்ம வந்தோம், அப்பாவுடைய விந்து மூலம் உள்ள இருந்து நம்ம வந்தோம், ஆயிரக்கணக்கான விந்து இல்ல, அந்த ஒன்னே ஒண்ணு மட்டும் நம்ம பழிச்சு அதுல வந்து அம்மாவுடைய ஊட்டச்சத்துல இந்த பிண்டமா இந்த உடம்பு வந்து வெளியில ஒரு கவரிங் வந்திருக்கே தவிர, நான் கிருஷ்ணரின் நிரந்தர சேவகன், நான் ஆத்மா, எனக்கு அழிவு கிடையாது, இந்த உடலானது இப்படிதான் நடக்கும், டாலரேட் அண்ட் கோஆபரேட். பிரபுபாதம் சொன்னாரு அதே மாதிரி, சைத்திய மகாபிரபு சொன்னது என்னன்னா, திருநாதபி சுனிச்சேன தரோரி வசக்கு, புல்லை விட பொறுமையாகவும் மரத்தை, சாரி, புல்லை விட தாழ்மையாகவும் பணிவாகவும் மரத்தை விட பொறுமையாகவும் இருக்க வேண்டும். அப்ப மரத்தை விட பொறுமை என்ன என்றால், நான் உடல் கிடையாது ஆத்மா என்பதை கிருஷ்ணர் கூறிவிட்டார், ஆனால் நான் உணரவில்லை, உணராமல் இருப்பதன் மூலமும் தீவிரமாக இந்த உடல் தான் நான் என்று நம்புவதன் காரணமாகவும் இந்த உடலுக்கு ஏற்படும் வேதனை எனக்கு ஏற்படுவதாக நான் நினைக்கிறேன். அப்ப அவங்கள்ட்ட சொல்லணும், உங்களுக்கு ஒண்ணுமே ஆகலைங்க, நீங்க ரொம்ப நல்லா இருக்கீங்க, நீங்க ஒரு அற்புதமான பக்தர், இது வந்து இந்த இந்த உடம்பு சரியில்லாம இந்த மோசமா இருக்கிறது கிருஷ்ணருடைய கருணை தான், நீங்க படுத்த வாக்குல எல்லாம் நினைக்க முடியும், படுத்த வாக்குல எல்லாம் கேட்க முடியும், ஹரே கிருஷ்ண மகாமந்திர கீர்த்தன் போட்டு நீங்க படுத்த வாக்குல எல்லாம் கேட்க முடியும், நாங்கெல்லாம் பாருங்க அங்கேயும் அலைய வேண்டி இருக்கு,
நீங்க ஜாலியா காதுல கீர்த்தன் போட்டு கேளுங்க எவ்வளவு நேரம் வேணா. இந்த பகவத்கீதை லெசன் எல்லாம் யூடியூப்ல போட்டு விட சொல்லி காதுல போட்டு கேளுங்க எவ்வளவு வேணா, நீங்க ஜாலியா இருங்க. வேற உங்களுக்கு கேட்கறது சிரமணத்தை விட உயர்ந்தது என்ன இருக்கு? நீங்க இந்த மாதிரி ஜாலியா இருங்க. உங்களுக்கு எதுவுமே இல்ல, உடம்புக்கு தான். இந்த உடம்பு இருந்தாலும் சரி போனாலும் சரி தைரியமா சொல்லணும், தைரியமா சொல்லணும். போனாலும் சரி, ஏன் அப்படின்னா நான் ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு பெண், ஒரு பொண்ணு, அவங்க அப்பாவுக்கு வந்து லிவர், நம்ம குருமராஜுக்கு லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் டைம்லயே அவங்க அப்பாவுக்கு லிவரும் ஃபெயிலியர் ஆகி ரொம்ப மோசமான நிலைமையில் இருந்து, அப்ப வந்து அவ புது பக்தர், அப்பதான் புது பக்தர் ஆயிருந்தா. அப்ப வந்து சொன்னாங்க, சில பக்தர்கள் சில பேர் வந்து அவங்கள்ட்ட சொல்லி விட்டுருக்காங்க, நீ வந்து மாயப்பூர் போனா அங்க நரசிம்ம தேவரோட கவச்சம் இருக்கு, அதை வாங்கி கொண்டு போய் உங்க அப்பா கட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப, அதாவது அவங்க அப்பா வந்து ரொம்ப ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கு. அப்ப அவன் மாயப்பூர்ல, நான் மாயப்பூர்ல இருந்தேன் அந்த டைம்ல. அப்ப வந்து நான் வந்து உங்களை மீட் பண்றேன், நான் தான் ஃபர்ஸ்ட் பிரச்சாரம் பண்ணி பக்தரா, அதனால நான் உங்க வந்து மீட் பண்றேன், வந்து அங்க வந்து இந்த மாதிரி இந்த தாயத்து கிடைக்குமாமே இந்த இது அது வந்து வாங்கி கட்டலாம் நரசிம்ம கவச்சம் அப்படின்னு. அவ அத சொல்லல, நான் வரேன் என்ன வரேன். அப்ப வந்து இன்னொரு பையன் எனக்கு போன் பண்ணா, அவங்க ஃப்ரெண்டோட தம்பி, இந்த மாதிரி வந்து மாயப்பூர்ல நரசிம்ம கவச்சம் நான் என்ன ஐடியா பண்ணேன்னா, அவர் ரொம்ப அழகா அப்பாவுக்கு முடியலன்னு சொல்லி, அப்ப வந்து நரசிம்ம கவச்சம் வாங்கி கட்டி விடலாம் அப்படின்னு சொல்லி, அது அந்த பையனோட ஐடியா. அவன் இனிஷியேஷன் எல்லாம் கிடையாது, அவனும் புது பக்தன், அது அவன் ஐடியா. நான் கிருஷ்ண பக்தியை பிரச்சாரம் பண்றேன், பகவத்கீதை படிச்சிருக்கேன்னா நான் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அங்க வந்தபோது நான் சொல்லிட்டேன், இல்ல சாரி, இந்த நரசிம்ம கவச்சம் டிராமா எல்லாம் நான் வரவே மாட்டேன், நான் வரவே மாட்டேன். இப்ப நரசிம்ம கவச்சத்தை அவன் கர்மத்துப்படி கிருஷ்ணரின் விருப்பம் அவன் இறப்பதாக இருந்தாலும் அவன் இறக்கட்டும். நரசிம்மரை பிடிச்ச வேலைக்காரனா? போற வர உயிரெல்லாம் காப்பாத்துறதுக்கு தான் அங்க நரசிம்மதேவர் உட்கார்ந்துருக்காரா? அவர் சுத்த பக்த விக்ன விநாசன நரசிம்ம பகவான், உடல் காக்கும் நரசிம்ம பகவான் கிடையாது. ஏங்க உங்களுக்கு அடுப்பு பத்த வைக்க எதுக்குங்க சூரியன்? அவ்வளவு பெரிய ஆளை எதுக்குங்க ஒரு? அப்போ நமக்கு வரக்கூடிய விஷயங்களை, அப்ப நான் சொன்னேன், ஒருவேளை நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், ஒருவேளை நரசிம்ம கவச்சம் வாங்கிடும், அவர் கர்மத்துப்படி அவர் சாகனம் செத்துறாருன்னு வச்சுக்கலாம், இனி அவர் கிருஷ்ண பக்தி மேல அவருக்கு நம்பிக்கை வருமா? நான் நரசிம்மத்தை போனேன், நான் பூஜை வச்சேன், நான் கவம் வாங்கி கட்டி கூட எங்க அப்பா செத்துட்டாரு, அதனால நரசிம்ம பகவானே உங்க அப்பா இன்னைக்கு சாகடி ஒரு நாள் சாவான், நம்ம எல்லாருமே சாவாங்க. இது பிடிக்கல, இது கேட்க பிடிக்கலன்னு போங்க, மங்களகரமான ஏதாவது ஒரு இடம் இருந்தாங்க போங்க. இதுதான் உண்மை, இதுதான் மங்களம், பக்தி தான் மங்களம், இது உண்மை, இது உண்மை. உண்மையை ஏற்றுக்கொள்ள தேனா தைரியமா இருக்கணும், உண்மையை ஏற்றுக்கொள்ளணும். அவங்களுக்கு உண்மையை சொல்லிதான் நம்ம பிரச்சாரம் பண்ணணும், உண்மையை சொல்லிதான் பிரச்சாரம் பண்ணணும். போலியான நம்பிக்கை கொடுக்க கூடாது. கவலைப்படாதீங்க, நரசிம்மர் உங்க உயிரை காப்பாத்துவாரு. இல்லைங்க, நரசிம்மர் உங்களை சாகரிப்பாருங்க, சாகவும் அடிப்பார். அதே நரசிம்மர் பக்தர் பிரகலாத் மகாராஜு டிசப்பியர் ஆனார். நித்தியமாக இருக்க விரும்பினார் ஒருத்தர், மார்க்கண்டேய ரிஷி. அந்த மார்க்கண்டேயர் என்ன பண்ண, அவருடைய வாழ்க்கையே ரொம்ப மோசமான வாழ்க்கை. என்னன்னா, அவங்க அப்பா ஒரு சிவபக்தர், ஒரு ரிஷி. அப்ப அவருக்கு குழந்தையே கிடையாது, அவர் பிரார்த்தனை பண்றாரு எனக்கு குழந்தை வேணும்னு. அப்ப வந்து சிவபெருமான் ஓகே வர வேணுமான்னு, அப்ப அவர் சொல்றாரு எனக்கு குழந்தை வேணும்னு. இல்ல, உன்னோட கர்மம் படி உனக்கு குழந்தை கிடையாது. நம்ம என்ன பண்றோம், நம்ம கர்மத்தை மாத்தி எழுத முயற்சி பண்றோம். இதுதான் எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம். கர்மத்தை ஏற்றுக்கொள்வதற்கு மரத்தை போல பொறுமை வேண்டும், இதுதான் மரத்தை போல பொறுமை. உன் கர்மத்தின் வினைகளை நீ தாங்கிக் கொள். சுகம் வரும்போது மட்டும் ஏன்னு கேட்காத, நீ துக்கம் வரும்போது ஏன் கேட்கணும் ஃபர்ஸ்ட். அதே மாதிரி பிரபாதர் ஒன்னு சொல்றாரு, நீ கேட்காமலேயே துக்கம் உனக்கு வந்தது அல்லவா, அதே போல நீ கேட்காமலேயே சுகமும் உன்னை தேடி வரும். அப்ப வந்து இந்த மார்க்கண்டேய ரிஷி என்ன பண்ணிடுறாரு, அப்ப அந்த பையன், அப்ப சிவபெருமான் சொல்றாரு, முட்டாளா 100 வருஷம் வாழ்ற பையன் வேணுமா, இல்ல உயிர் 16 வருஷம் தான் வாழ்வான் நல்ல பையன் வேணுமா, நான் உனக்கு கிஃப்ட் கொடுக்குறேன். ஓகே வரதானம், சரி எனக்கு 16 வயசு புத்திசாலி, என்ன எப்படி பொழைச்சுக்குவான் அப்படின்னு சொல்லி அந்த ரிஷி வந்து 16 வயசு. அப்ப 16 வயசு அந்த பையன் ரொம்ப அழகா மார்க்கண்டேய ரிஷி வளர்றாரு. வந்த உடனே 16வது பர்த்டே அன்னைக்கு எல்லாம் ஒரே அழறாங்க, அம்மா அப்பா ஏன் அழுங்க அப்படின்னு, இன்னைக்கு வந்து இன்னையோட உன் லைஃப் முடியுது, உனக்கு 16 வயசு ஆயிடுச்சு அப்படின்னு. இல்ல, நான் சிவபெருமான் தானே என் லைஃப் கொடுத்தாரு, வயசான அம்மா அப்பா இவங்களெல்லாம் நான் பாக்கணும்ல, நான் எப்படி வந்து நான் இப்படி போறது, நான் போய் சிவபெருமான்கிட்டயே நான் தஞ்சம் அடைகிறேன், எப்படி அப்படின்னு போய் சிவபெருமானுடைய ஆர்ச்சனை பண்ணி தொடர்ச்சியா சிவபெருமான் சேவை பண்ணிட்டே இருக்காரு கோயில்ல. அப்ப அந்த கோயில விட்டு வெளியே வர மாட்டேங்கிறாரு, சிவபெருமானை கட்டி பிடிச்சிக்கிறாரு.
அந்த சிவலிங்கத்தை. அப்ப யமனால அந்த பாச கயிறு போட முடியல. ஏன்னா பக்தி தொண்டு, பக்தி தொண்டுனா தூய பக்தருக்கு தொண்டு பண்ணிட்டு இருக்காரு. வாட் எவர் இட் இஸ், சிவன் மேல பாச கயிறு போட முடியாது, ஆனா போட்டுறாரு. வேற வழி இல்லாம முடிய போகுது. மிட் நைட் 12 மணி ஆறுது. சோ இன்னையோட விதி முடியறது. அப்புறம் சிவபெருமான் தோன்றி, இல்ல இல்ல இவனுக்கு வந்து இந்த மாதிரி பண்ண வேண்டாம், எவ்வளவு நாளும் 6 கல்பமோ என்னமோ, 6 கல்பம்னா பிரம்மாவுடைய 6 நாளோ ஏதோ தொடர்ந்து வாழறதுக்கான வரம் கொடுத்துறாரு. அவர் வாழறாரு 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 வாழறாரு. அவன் பேரன் பேத்தி அவன் இவன் சாகுறான் பிறக்கறான் வளர்றான். அதே தீங்குறாங்க தூங்குறாங்க டாய்லெட் போறாங்க. திருப்பியும் இந்த மாதிரி ஜென்ம ஜென்மமா எல்லாரும் இதே பண்ணி அவர் நொந்து நூல் ஆயிட்டாரு. என்னடா நான் மட்டும் சாகுறதே இல்லை, இவனுங்க எல்லாம் இந்த மாதிரி எல்லாம் போறாங்க சாகுற, ஜென்ரேஷன் ஜென்ரேஷனா போகுது. அப்புறம் பிரம்மாவோட ராத்திரி 1 கல்பத்துல பாத்தீங்கன்னா 1000 சதுர்யுகங்கள் எல்லாரும் பிரம்மாவும் போய் அப்பா மடியில தூங்கிடுறாரு, விஷ்ணுவோட மடியில தூங்கிடுறாரு. தாமரைக்குள்ள படுத்து தாமரை அப்படி போயிடும், சின்னதா சுருங்கி பார்த்தா பாதி தண்ணி நின்றுக்கும், ஃபுல்லா தண்ணி ரொம்ப. மார்க்கண்டேய ரிஷி தண்ணிக்குள்ள தத்தத்த பெப்பர பெப்பரங்க, யாரும் இல்ல, எந்த உயிர் வாயும் இல்ல. எவ்வளவு நாள் இருக்கணும், 1000 சதுர்யுகங்கள் இருக்கணும். இது என்ன கொடுமை, சாகாமல் இருக்க வேண்டும், சாகா வரும். எப்பேற்பட்ட கேவலமான ஒரு வரந்து, இயற்கையின் நியதிக்கு புறம்பாக நடக்க வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம். நம்ம கர்மம், நம்ம விளைத்த வினை நமக்கு வரும்போது அதை ஏற்றுக்கொள்ள நமக்கு இது வேணும், தென்னாவட்டு வேணும். நான் தான் செஞ்சேன் சிறியது, இதுதான் பக்தர் வந்தது. ஒரு நாள் நான் இன்பம் வந்தது, ஒரு நாள் துன்பம் வந்தது, ரெண்டையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். என் உடல் இந்த மாதிரி மோசமான, நம்ம போய் அவங்கள்ட்ட என்ன சொல்லணும்னா, நம்ம பகவத்கீதை படிக்கணும், பாகவதம் படிக்கணும், கிருஷ்ணருடைய 2 கதைகளை பேசி அவங்களுக்கு இன்பம் ஊட்டிட்டு வரணும். பாக்க, நீங்க எப்படிங்க இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, வலிக்குதா, அங்க வலிக்குதா, இங்க அப்படிதான் வலிக்கும். உனக்கும் ஒரு நாள் வலிக்கும், எல்லாருக்கும் வலிக்கும். பௌதிக உடல்னாலே இதுதான், இதுதான் துக்காலயம் அசாஸ்வதம். அதனால நம்ம சத்து சங்கம் அப்படிங்கிறதுக்கும் அசத் சங்கத்துக்கும் என்ன வித்தியாசம், அசத்சங்க தியாகா ஏ வைஷ்ணவ ஆச்சாரம். அசத் சங்கம்னா போய் உட்கார்ந்துட்டு தின்னீங்களா தூங்குனீங்களா, எங்க பிறந்ததுல இருந்து 365 நாள் 1 வருஷத்துல உன் வயசு எவ்வளவு நாள்னு கால்குலேட் பண்ணிக்கோ. 1 நாளைக்கு 3 வேளை தின்னு இருக்க, 3 வேளை 1 நாளைக்கு தின்னு இருக்க. அப்போ 1 வருஷத்துல 365 நாள் இருக்குன்னா நீ 1000 முறைக்கு மேல தின்னு இருக்க 1 வருஷத்துல. உன் வயசு 40 வயசு ஆச்சுன்னா நீ 40,000 முறை நீ தின்னு இருக்க, 40,000 முறை நீ சாப்பிட்டுருக்க. அத்தையே திருப்பியும் என்ன சமைச்சீங்க, என்ன சாப்பிட்டீங்க, என்ன பண்ணீங்க, என்ன சாப்பிட்டீங்க, என்ன சமைச்சீங்க, இதே தான் வேலை, இதேதான் பிரஜல்பா. திஸ் இஸ் அன்னெசரி டாக், அன்னெசரி. ஏதோ ஒன்று பெட்ரோல்னா வண்டி, பெட்ரோல் வண்டினா பெட்ரோல் போடுவோம், டீசல் வண்டினா டீசல் போடுவோம். வண்டி ஓடணும் இல்ல, வண்டி ஓடுறத பத்தி எங்க போறீங்க என்ன பண்றீங்க அதனே பேசணும். அப்ப இந்த உடல் எடுத்த பலன் என்னன்னா, கிருஷ்ணரை பற்றி பேச வேண்டும், கிருஷ்ணர் சம்பந்தமான விஷயங்களையும் பேச வேண்டும். இப்ப நம்ம தத்துவங்கள்லாம் இங்க கேட்கிறோம், அதப்பையும் பேசணும். வெறும் கிளாஸ்ல மட்டும் இல்ல, கிளாஸ பத்தி அப்புறம் போய் பேசணும். பகவத்கீதையில் இப்படி சொல்லியிருக்கு, அப்படி சொல்லியிருக்கு, இந்த கதை இன்னைக்கு சொன்னாங்க, அப்படி சொன்னாங்க, இப்படி சொன்னாங்க, இந்த மாதாஜி சொன்ன மாதிரி துருவ மகாராஜர் கதை, பலி மகாராஜர் கதை, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம கதை மட்டும் இல்லாம தத்துவங்களையும் பேசணும் ஓயாம. சோ அவங்க கிட்ட நீங்க தைரியமா உண்மையை சொல்லணும். நான் வந்து நரசிம்ம கவச்சம் வாங்கி கொடுக்கவே மாட்டேன், நான் எனக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்லை, நீ வேணா போய் வாங்க, ஏன் அப்படி சொல்றீங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு தெரியாது உங்க அப்பாவுடைய கர்ம, உடம்பு கிடையாது ஆத்மா, உங்க அப்பாவுடைய கர்மத்துப்படி ஒருவேளை அவர் சாகணும்னு இருந்தா அவர் செத்துருவாரு, இதை நீ இப்பவே டைஜஸ்ட் பண்ணிக்கோ, இப்பவே நீ இதை டைஜஸ்ட் பண்ணிக்கோ. அவர் பழைக்கணும்னு இருந்தா பழைப்பாரு, பொழைச்சா மாயப்பூர் கூட்டிட்டு வரலாம், பக்தர் ஆக்கலாம், பொழைக்கல அப்படின்னா நீ அதையும் தாங்கிக்கிறதுக்கு இப்ப ரெடியா இருக்கும். அவ்வளவுதான் முடிஞ்சது. நரசிம்ம கவச்சத்தை போடு, அந்த உயிரை பிடிச்சி நிறுத்து, பக்த துருவ மார்க்கண்டேயன் ஒரு கதை, ஒரு மூவி கூட, பக்த துருவ மார்க்கண்டேயன், மார்க்கண்டேய போய் பிடிச்சிட்டு சிவனை பிடிச்சி என்ன நான் சாகக்கூடாது, பாச கயிறை போடாது, ஏமராயான் டியூட்டியே பண்ண விடுறா டேய் விதுரன், நானும் வேறு பிறவி எடுத்து இங்க வர்றேன், எல்லாரும் பிறந்தவர் ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும் கிருஷ்ணன் சொல்றேன். அப்ப நோயில வாடுறவங்களுக்கு அந்த கஷ்டங்கள், அந்த கஷ்டங்கள் வந்து குந்தி மகாராணி சொல்றாங்க, மீண்டும் மீண்டும் இந்த கஷ்டம் எனக்கு வரட்டும், உங்களை நினைப்பதற்கான ஒரு வாய்ப்பாக அது எனக்கு இருக்கு. அப்ப கிருஷ்ணரை நினைச்சுக்கங்க, கிருஷ்ணன் நினைச்சுக்கங்க. திரௌபதிக்கெல்லாம் வந்தது ட்ரெஸ் சாரி எல்லாம் இழுத்தாங்க சபையில, என்னன்னா அவங்க துக்கமா, அவங்க படாத துக்கமா, ஒவ்வொரு நிமிஷமும் செத்து போயிடுவோமா செத்து போயிடுவோமா, அரக்கு மாளிகைக்கு தீ வச்சாங்க, எங்க போனாலும் கொலை பண்ண முயற்சி பண்ண, ஓடி ஓடி ஒளிஞ்சு ஒளிஞ்சு, அந்த அம்மாவும் 5 குழந்தைங்களும் அவங்க எல்லாம் பட்டதெல்லாம் என்ன நமக்கு ஒண்ணுமே இல்லை. ஆனா அவங்க அதை ரொம்ப சந்தோஷமா ஏத்துக்கிட்டாங்க, ஏன்னா
நம்ம ஒவ்வொரு துக்கமும் கிருஷ்ணரை நோக்கி செல்லக்கூடிய ஒரு படிக்கல்லாக நாம் உபயோகித்து அதை வச்சுதான் நம்ம முன்னேறணுமே தவிர, அந்த நோய் இருக்கவங்களை பொறுத்து இது கர்மம், இது பிராரப்த கர்மம், இது அப்ராரப்த கர்மம் அப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்க கூடாது. கிருஷ்ணனுடைய பக்தி தொண்டில் சிரவணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம் இதுல ஈடுபடுத்தணும், அவங்களை ஈடுபடுத்தணும். புது படம் ஏதாவது கொண்டு போய் காமிங்க, இங்க பாருங்க இது ராதா ராஸ் பிஹாரி, இது பாம்பே, அடுத்த நாள் போய் பார்க்கும்போது காமிங்க, இங்க பாருங்க இது வந்து மாயப்பூர், அடுத்த நாள் போய் காமிங்க, இது பாருங்க இது பிருந்தாவன், இன்னைக்கு உங்களை பார்க்க யார் வந்திருக்கா பாருங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டிடியை காமிக்கலாம் அவங்க கண்ணுக்கு. அந்த மாதிரி அவங்க என்ன முடியுமோ அவங்களுடைய உடலுக்கு, இதை மாதிரி நம்ம வந்து பக்தியிலேயே பல விதமான என்கரேஜ்மெண்ட் பண்ணலாம், விளையாட்டுகள் விளையாடலாம், அந்த மாதிரி வந்து நம்ம உற்சாகமாக பக்தி தொண்டை அவங்களுக்கு உற்சாகம் ஏற்றலாம். சோ தட் அவங்க நினைவுகள் வந்து இறக்கும் பொழுது யாரை நினைக்கிறாயோ அங்கேயே போகிறாய். அப்ப அதிகமாக நோய் வாய்ப்பட்டவர்களிடம் நாம் அந்த நோயிலிருந்து அவங்க எண்ணத்தை மாற்றி நம்ம கிருஷ்ணரின் மேல் அவங்க எண்ணத்தை செலுத்தும்படியான ஏதாவது ஒரு டாக்டிக்ஸ் டெக்னிக் யோசிச்சு செய்யணும். வித்தியாசமா யோசிச்சு செய்யலாம், தப்பு கிடையாது. அந்த நோயிலிருந்து அவங்கள அவங்க உடல்ங்கிற அந்த தான் உடல் தான் உடல்ங்கிற எண்ணத்துல இருந்து நம்ம பக்தரா இருக்கும்போது நம்ம அதை செய்யணும். சொந்தக்காரங்க மத்தவங்க பக்தரா இல்லாதவங்க அதை எப்ப பாரு அதை தான் சொல்லிட்டு அவங்களை மீண்டும் மீண்டும் பிடிச்சு பிடிச்சு உடல் சம்பந்தப்பட்ட உணர்வுல இழுத்து விடுவாங்க. நம்ம மீண்டும் மீண்டும் அவங்கள ஆன்மா சம்பந்தப்பட்ட உணர்வுல இழுத்து விடணும், கிருஷ்ண உணர்வுல இழுத்து விடணும். இதுதான் நம்ம டியூட்டி. அது கர்மங்கிறமன்னு சொல்லவே வேண்டாம், எல்லாருக்கும் வரும், எல்லாருக்கும் வரும். பிறந்த பிறப்பு இறப்பு மூப்பு பிணி, பிணி நிச்சயம். சளி பிடிச்சிருது, தலைவலிக்குது, வயிறு வலிக்குது, யாருக்கு இல்ல? உடல்னு எடுத்துட்டாலே நாலா பக்கமும் பிரச்சனை. Thank you. சிலப்ப பக்தர்கள் சொல்லிடுவாங்க கிருஷ்ணர் நிச்சயம் காப்பாத்துவாங்க. கிருஷ்ணன் அவன் செத்து போயிட்டான்னா கிருஷ்ணர் காப்பாத்தலையா? இந்த உடலை காப்பாத்துறதுதான் அவர் இருக்காரா? பிரபுபாதர் அப்ப டிசப்பியர் ஆனாரா, அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்? குருமராஜ் ஸ்ட்ரோக் வந்தது அதுக்கு என்ன அர்த்தம்? கிருஷ்ணர் காப்பாத்த மாட்டேன் முடிவு பண்ணிருக்காரு. அவருடைய விருப்பத்தின் பேர் தான் நடக்குது. குருமராஜுக்கு ஸ்ட்ரோக் வந்ததெல்லாம் கிருஷ்ணருடைய பூரணமான விருப்பத்தின் பேர் தான் நடக்கும். இல்லைன்னா இன்னைக்கு டிஜிட்டல் ஜூம் வந்து 2014 குருமராஜோட ஃபர்ஸ்ட் ஜூம் அக்கௌண்ட். யாருமே டிஜிட்டல் வர்றதுக்கு முன்னால அவர் ஃபேஸ்புக், ஜூம், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலயுமே வந்துட்டார். ஏன்னா அவரால் முடியல, அவர் ரூம் விட்டு வெளியே வர முடியாது. ஜிபிசில சொல்லிட்டாரு, நான் வந்து ஜிபிசி மீட்டிங் எல்லாம் நான் ஜூம்ல இருந்து அட்டன் பண்றேன், என்னுடைய உடல் மோசமான நிலைமை இருக்குது, அங்க வர முடியும் ஆனா 3-4 மணி நேரம் 5 மணி நேரம் உட்கார முடியாது, அதனால நான் ஜூம்லயும் அட்டன் பண்ணுவேன், 1 மணி நேரம் 2 மணி நேரம் நேர்ல வருவேன் மாயப்பூர்ல இருக்க வரைக்கும் அப்படின்னு சொல்லி அவர் அப்போல இருந்தே ஆரம்பிச்சு. அவங்க யாருமே நிறைய பேர் ஜூம்லயே இல்ல, ஓ இந்த இது ஃபேஸ்புக் எல்லாம் வந்து மாயாகியெல்லாம் சொல்லி தெரிஞ்சவங்க எல்லாம் லாக்டவுன் ஆனோடனே, ஐயா மாயவா எங்க மியூட் பண்ணும், எங்க அன்மியூட் பண்ணும் பிரபு மாதாஜி அவங்க தெரியறாங்க. அப்போ பொருளை எப்படி கிருஷ்ணரின் சேவையில் உபயோகிக்கப்படுவது அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல ஆச்சாரியாருக்கு தெரியும். நம்ம குரு மகாராஜ் ஒரு நல்ல ஆச்சாரி, தன்னுடைய குருவை சரியாக பின்பற்றிய ஒரு தூய பக்தர். அதனால இந்த பௌதிக உலகத்தில் இருக்கும் பொருளை கிருஷ்ணரின் சேவையில் எப்படி உபயோகப்படுத்த வேண்டும்னு எனக்கு அவருக்கு நல்லா தெரியும். அவரு ஃபேஸ்புக் எல்லாம் யூஸ் பண்றாரு, நல்லா யூஸ் பண்றாரு. அதை மாயாகி எல்லாம் உளறிட்டு திரியறது. பிரபுபாதருடைய சிஷ்யர் அவர், நல்ல சிஷ்யர். அதனால அதுங்க ஃபேஸ்புக் எல்லாம் மாயா, நீங்க வந்து நேர்ல தான் வரணும்னு நான் உடம்பே கிடையாது, நம்ம உடம்புல நான் இருக்கிறதே ஒரு பொய். அப்படி இருக்கும்போது நான் ஜூம்ல வந்தா என்ன? இப்ப நீ வம்சி பிரியோட நான் பேசுறது என்ன பொய்யா? அவங்க நிஜமாலுமே நேர்ல அங்க இருக்காங்க, பக்கத்துல எய்த் எய்த்தாப்புல உட்கார்ந்தா கூட நம்ம பேசிருக்க முடியாது. இல்ல இந்த உங்க எல்லாருக்கிட்டையும் தான் சொல்றேன். அதனால ஒரு ஆச்சாரியார் ஒன்றை உபயோகப்படுத்துறாருன்னா அவர் அப்பவே உபயோகப்படுத்த ஆரம்பிச்சிட்டார் 2014-15 எல்லாம். ஏன்னா அது கிருஷ்ணருடைய அரேஞ்ச்மெண்ட், எல்லாரும் ரெடி ஆகிறதுக்கு முன்னாலும் அவர் ரெடி ஆயிருக்கு பிரச்சாரத்திற்கு. அவர் மிக மிக பிரியமானவர். அதனால தவறான இது இது கொடுக்க கூடாது. கிருஷ்ணர் காப்பாத்துவாரு, கிருஷ்ணர் காப்பாத்துவாரு, அத அந்த மாதிரி எல்லாம் சொல்லக்கூடாது. பெரிய 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 குருமார்களை கூட கிருஷ்ணர் காப்பாத்துவாருன்னு கொரோனா டைம்ல போய் அவங்க இறந்துட்டாங்க. கிருஷ்ணர் சொன்னாரு அப்படி பண்ணாத. கவர்மெண்ட் பெரிய ஆச்சாரியாத்து கேளு, போய் ஜெயபதாக சுவாமி அங்க உட்கார்ந்துருக்காரு போய் கேளு. பிரபுபாதருடைய சீனியர் மோஸ்ட் சன்னியாசி இப்ப இந்த உலகத்துல வாழ்கிறவர் அவர். சரியான முறையில எல்லாவற்றையும் சரியான முறையில் உபயோகப்படுத்தி கொண்டு இருக்கிறார். அவருக்கு எல்லாம் தெரியும். எத்தனை 50 வருடத்திற்கு மேலாக நேரடியாக கிருஷ்ணரின் பிரபுபாதரின் உபதேசங்களை பெற்றவர், நேரடியாக கட்டளைகளை பெற்று நிறைவேற்றுபவர். அவ்வளவு பெரியவர் இருக்கும்போது அவர் அந்த மாதிரி எல்லாம் முடிவெடுக்கல, அவர் டிராவல் பண்ணலங்கும் போது
அவர்கிட்ட பெரிய ஒரு டிக்கெட் செய்ய வேண்டாமா, யாரா இருந்தாலும் சரி. இப்ப அந்த இழப்பு யாருக்கு? சோ அதனால வந்து எல்லாத்தையும் போலியா இது கொடுக்க கூடாது. கிருஷ்ணர் காப்பாத்துவாருங்க, கிருஷ்ணர் காப்பாத்துவாரு, கிருஷ்ண பக்தி எடுத்துக்கோங்க, அப்படி இல்ல. நிச்சயமாக உங்க இப்ப நாலு விதம் சொல்றாங்க. துக்கத்தில் இருப்பவன், பணம் தேவைப்படுபவன், தேடுபவன். அப்ப துக்கத்துல ஒருத்தங்க இருக்காங்க, பணம் தேவைப்படுறாங்க, துக்கத்துல நோய் நொடினால இருக்காங்கன்னா சொல்லலாம், நீங்க கவலைப்படாதீங்க, ஹரே கிருஷ்ண மாமதர ஜபம் பண்ணுங்க. ஆனா ஆனா இந்த நோயில இருந்து நிச்சயமா சரியாயிடுவீங்க அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா அவங்க சரியாவாங்க, அது உண்மை. புது பக்தர், புது பக்தர், பழைய பக்தர் கிருஷ்ணனுடைய விருப்பம். அவர் தான் முதலாளி, நம்ம எல்லாம் தொழிலாளி. அதனால வேற ஒரு பிரான்ச்சுக்கு அவர் மாத்துறாருன்னு நம்ம போய் தான் ஆகும். அதுக்கு முன்னால கொஞ்சம் சஃபரிங் கொடுத்தாதான் நமக்கு இந்த உலகத்து மேல இருக்க பற்று போகும்னா அந்த சஃபரிங்கும் கொடுப்பாரு. நம்ம உடனே டக்குன்னு இறக்காம கொஞ்ச நாள் சஃபர் பண்ணிட்டு இறக்கணும்னா அதுவும் கிருஷ்ணனுடைய விருப்பம். அப்பதான் நம்ம இந்த உடல் வேண்டாம் சி அப்படின்னு நினைப்போம். வேதத்துல ஒண்ணு சொல்லுவாங்க, இந்த பிண்டம் வைப்போம், இந்த இது பித்ருகர்மங்கள் செய்யும்போது அவங்க சொல்லுவாங்க, அந்த பிண்டம் வைக்கும்போது அதுல உப்பு போட மாட்டான், உப்பு போடக்கூடாது. அப்ப உப்பு இல்லாம வெறும் வெறும் ரைஸ் மட்டும் இப்படி ஒரு பிண்டம் ஏன் அப்படி கொடுக்குறவங்க போது அந்த வாத்தியார் அந்த ஆள் சொன்னாரு, ஏன்னா அவங்க அதை சாப்பிட்டோன்னா ஐயோ பிடிக்கவே பிடிக்காது, உப்பு இல்லாம கொடுத்தேன்னா சே இன்னும் உப்பு இல்லாத சாப்பாடு எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்க போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி இந்த உடல் வந்து எவ்வளவு மோசமானதுன்னு உணர்றதுக்கு நமக்கு ஒரு வாரம் பத்து நாளோ ஒரு மாசமோ ஆறு ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ டைம் வேணும்னா அப்ப நம்ம கொஞ்சம் சஃபரிங் கிருஷ்ணர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்மளை எடுக்கிறதுக்கோ இல்ல மீண்டும் உடலில விடுறதுக்கோ வாய்ப்பு இருக்கு. ஏதோ ஒரு காரணத்துக்காக கிருஷ்ணர் ஒருத்தர் இனிஷியேஷன் மட்டும் எடுத்துட்டாங்கன்னா அவங்க கிருஷ்ணருடைய சொத்து. அவர் என்ன வேணா ஸ்மாரோபி ராகோபி ஜோயிச்சா தொஹாரா நித்யதாசா பிரதீத்துவா அதிகாரம், நீ என்னை வாழ வேண்டுமானாலும் வாழவை, இறக்க வேண்டும் மரணம் கொடுத்தாலும் கொடு, உங்களுடைய விருப்பம். ஏனென்றால் உன்னுடைய நித்யதாசன் தான். இந்த உடலிலிருந்து சேவை செய்ய வேண்டும் என்று நினைத்தால் இந்த உடலில் இல்லை என்றால் வேறு உடலில், அது உன்னுடைய விருப்பம். நோய் நொடி வந்தாலும் அது கிருஷ்ணருடைய கருணை, இனிஷியேட்டிவ் டிவோட்டியா இருந்தா கிருஷ்ணருடைய கருணையிலதான் நோய். அந்த நோய் வந்து நமக்குள்ள சில அனர்த்தங்கள் இருக்கு, அதை எடுக்கிறதுக்காகவா இருக்கும், அதை அலோவ் பண்ணணும். அலோவ் நல்லவேளை குரு மகாராஜ் இன்னைக்கு வேற ஒரு பெங்காலி வகுப்புக்கு போயிட்டாரு. அந்த கௌடிய மக்கள் எல்லாம் கூடிய வகுப்பு நன்றி. வைஷ்ணவ